சரி, இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடத்தினுடைய தலைப்பு ஆசரிப்பு கூடாரம். டபர்னக்கல் இங்கிலீஷ்ல, அல்லது இ ஏ அல்லது இ ரெண்டும் போடலாம். அப்ப ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு நம்ம படிக்கும்போது, இந்த பாடம் ஆசரிப்பு கூடாரம் மட்டும் சம்பந்தமான ஒரு பாடம் கிடையாது. இது ஆசரிப்பு கூடாரமும் தாவீதின் கூடாரமும். அப்போ நம்ம இந்த பாடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தையும் தாவீதின் கூடாரத்தையும் படிக்க போகிறோம். அப்போ இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, எத்தனை பேருக்கு தாவீதின் கூடாரம்னா என்னன்னு தெரியும்ன்ட்டு? எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, எத்தனை பேருக்கு தாவீதின் கூடாரத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது? பயம் இல்லாமல் வைக்கப்படாமல் கையை தூக்கி போட்டு காட்டுங்க. தாவீதின் கூடாரத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. வெரி குட். தாவீதின் கூடாரமும் ஆசரிப்பு கூடாரமும் படிக்க போகிறபடினால, நம்ம ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு இப்போ இன்னைக்கு படிக்க போகிறத நம்ம டபர்னக்கல் ஆஃப் மோசஸ், மோசேயின் ஆசரிப்பு கூடாரம்னு நம்ம படிப்போம். ஏன்னா ஏன் அதுக்கு மோசேயின் ஆசரிப்பு கூடாரம்னு சொல்கிறோம்னா, ஆண்டவர் மோசே மூலமாக தான் ஆசரிப்பு கூடாரத்தை செய்வித்தார். நீங்கள் எத்தனை பேர் பாஸ்டர் ராஜாவினுடைய ஆசரிப்பு கூடாரம் பாடத்தில் உட்கார்ந்துருந்தீங்க? சரி, இப்போ நான் கேட்டேன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது விளங்கிச்சுன்ட்டு ரெண்டு மூணு பேர் கூட கை தூக்க மாட்டீங்க. ஏன்னா அது பயங்கரமான கஷ்டமான ஒரு பாடம். ஏன் அது பயங்கரமான கஷ்டமான பாடம்னா, ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் ரெண்டு நோக்கங்களுக்காக செய்தார். டூ பர்பஸஸ், ரெண்டு நோக்கங்கள். முதலாவது நோக்கம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆராதனை செய்ய சொல்லி கொடுக்குறார். இப்படி தான் நீங்கள் நமஸ்கரிக்கணும், இப்படி தான் நீங்கள் பலி செலுத்தணும், இப்படி தான் நீங்கள் ஆராதனை செய்யணும்னு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஆராதனை செய்கிறதுக்காக ஆசாரிப்பு கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் உருவாக்கப்பட்டது. அது வந்து ஒரு பிரயோக காரணம், ப்ராக்டிக்கல் ரீசன், ப்ராக்டிக்கல் ரீசன். அந்த நேரத்துக்கு அந்த மக்களுக்கு அப்படி ஒன்று கொடுத்து தான் அவங்களுக்கு ஆராதனையை செய்ய சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அவங்க அடிமைகளாக இருந்தவங்க இல்லையா, எகிப்தில் அடிமைகளாக தானே இருந்தாங்க, யாருமே படித்தவங்க கிடையாது. ஆகவே அவங்களுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தெரியாது. எகிப்தில் அவங்க வாழும் போது அவங்க கண்டிருந்த ஆராதனை என்ன ஆராதனை? எகிப்தியர்கள் தங்களுடைய தெய்வங்களுக்கு செலுத்தின ஆராதனையை தான் இவங்க கண்டிருக்காங்க. அப்போ ஒருவேளை ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, இப்போ இனி நீ என்னை ஆராதின்னு சொல்லி அவங்க எப்படி ஆராதிக்க போகிறாங்க? எகிப்தியர்கள் எப்படி எகிப்திய தெய்வங்களை ஆராதிச்சாங்களோ அதே மாதிரி இவங்க இவங்களோட தெய்வத்தை ஆராதிச்சிருப்பாங்க. ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க. சப்போஸ் அந்த யூதர்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் கண்டிருந்தாங்கன்னா, அங்கே உள்ள சாமிக்கு தேங்காய் எல்லாம் ஒட்டச்சு, இங்கே குத்தி இங்கே எடுத்து கொக்கியெல்லாம் போட்டு இப்படி தொங்க வச்சு இப்படி ஆராதனை பண்ணுறத அவங்க பார்த்துருந்தாங்கன்னா, அப்படி இல்லை, நான் சும்மா இப்போ நமக்கு தெரிஞ்சதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு இது தெரியல. தேங்காய் உடைக்கிறதெல்லாம் கண்டிருக்கணுமா இல்லையா? எகிப்தியர்கள் அப்படி தான் அவங்களோட தெய்வங்களை கும்பிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னை தவிர வேறு தேவர்கள் உங்களுக்கு இந்தாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ என்னை ஆராதிங்கன்னா, அவன் தேங்காய் எடுத்துகிட்டு வந்து ஆண்டவருக்கு முன்னால் உடப்பான். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்த 108 தேங்காய்களை கொண்டு வந்தேன் நாதா, ஜோஷுவா இடத்துல வாங்கினேன். எங்கே அவர் ஆராதனைக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட், தேங்காய் 100 தேங்காய் வாங்கினா 8 இலவசம், 108 தேங்காய் வச்சு அல்லேலூயா அப்படின்னு அடிச்சிருப்பான். விளங்குதா? அப்ப இங்க குத்தி இங்க எடுத்து நாக்குள்ளுக்கால குத்தி இப்படி கொக்கியெல்லாம் போட்டு ஆடிக்கிட்டு நம்ம ஆண்டவரை ஆராதிச்சிருப்பான். அதுதான் நடந்திருக்கும். ஆண்டவர் மொட்டையா இந்த மக்களுக்கு என்னை ஆராதிங்கடான்னு சொல்லியிருந்தான். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குறார். ஆசரிப்பு கூடாரம் இது அவங்களுடைய மொழியில் என்ன எழுதுறேன் பாருங்க.
அவங்களுடைய மொழியில் ஆசரிப்பு கூடாரத்துக்கு சொல்றது மிஷ் கான். எங்க சொல்லுங்க எல்லாரும், MISH கே அல்லது கியூ, கேக்கு பதிலாக கியூ கூட போடலாம். மிஷ்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் மக்கள் மத்தியில் வந்து வாசம் செய்வது. அப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்கு மிஷ்கான் பேர் வச்சதுலேயே ஆண்டவர் ஒரு பெரிய இறையலை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டார். என்ன அந்த இறையல்? இவ்வளவு காலம் எகிப்தில் இருக்கும்போது நீங்கள் பார்த்த தெய்வங்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல, எந்த இடத்துல அந்த தெய்வங்களை வச்சிருந்தாங்களோ அந்த இடத்துலயே இருக்கும். ஸ்டக்னன்ட் காட்ஸ், ஸ்டக்னன்ட் காட்ஸ், விளங்குதா? நாட் மொபைல் காட்ஸ், ஸ்டக்னன்ட் காட்ஸ். அந்த அந்த ஒரு ஒரு மலையில் கொண்டு போயிட்டு ஒரு சாமியை வச்சா அது அங்கே இருக்கும். ஒரு கோயில் கட்டி ஒரு சாமியை வச்சா அது அங்கே இருக்கும். அப்போ எகிப்தியர்கள் அந்தந்த தெய்வங்களை வணங்குறதா இருந்தால் என்ன செய்யணும்? அந்தந்த இடங்களுக்கு போகணும். ஒரு முறை நான் இங்கே சொல்லி கொடுக்கல, நான் நினைக்கிறேன் நான் எங்கேயோ பிரசங்கம் பண்ணி அதை யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கிறேன். 10 வாதைகளும் 10 கற்பனைகளும் அந்த பிரசங்கத்தை பார்த்துருக்கீங்களா? என்னத்துக்கு ஆண்டவர் 10 வாதைகளை கொடுத்தாருன்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த 10 வாதைகளும் எகிப்தியர்களுடைய 10 தெய்வங்கள், பெரிய 10 தெய்வங்களுக்கு ஆண்டவர் அடித்த அடி. அப்போது அந்த 10 தெய்வங்கள் இல்லை, அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு இடங்களுக்கு வரையறைப்படுத்தப்பட்ட தெய்வங்கள். எகிப்சியன் காட்ஸ் லிமிட்டட். எல்லா மதங்களையும் அப்படிதான், எல்லா தெய்வங்களும் என்னது? லிமிட்டட். ஒரு ஒரு தேசத்துக்கு சாமி இருக்கும், ஒரு கிராமத்துக்கு ஒரு சாமி இருக்கும், ஒரு குலத்துக்கு குலதெய்வம். அப்படிமோ நம்ம குலதெய்வம்டா அப்படின்னு சொல்லுவோமே, அந்த குலத்துக்குரிய தெய்வம், படிப்புக்கு ஒரு தெய்வம், பணத்துக்கு ஒரு தெய்வம், பெண்களுக்கு ஒரு தெய்வம், ஆண்களுக்கு ஒரு தெய்வம், கல்யாணம் கட்டாதவங்களுக்கு ஒரு தெய்வம், கல்யாணம் கட்டினவங்களுக்கு ஒரு தெய்வம், பயிர் செய்கிறதுக்கு ஒரு தெய்வம், மழைக்கு ஒரு தெய்வம், வெயிலுக்கு ஒரு தெய்வம், இப்படி ஏகப்பட்ட தெய்வங்கள் இருந்துதான். அந்தந்த தெய்வங்களுக்குரிய கோயில்களை அந்தந்த இடங்களை வச்சுருப்பான். அப்போ எகிப்தியர்கள் என்ன செஞ்சாங்க? அந்தந்த தெய்வங்களை தேடி போய் வணங்கினாங்க. ஆண்டவர் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க சொல்லி அதுக்கு ஆண்டவர் பேர் வைக்கிறார். என்ன பேர்? மிஷ்கான். மிஷ்கான்னா என்ன அர்த்தம்? நான், அதாவது தேவன் உங்கள் மத்தியில் வந்து வாசம் செய்வேன். அப்போ நம்ம ஆண்டவருக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? பெரிய வித்தியாசம் இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே நமக்கு தெரியுது. என்னன்னா, மற்றவங்க எல்லாம் தெய்வத்தை தேடி போகணும், நம்ம தெய்வம் நம்ம இருக்கிற இடத்துக்கு வருவார். நமக்கு அது நடக்கலையா? நம்மளை ஆண்டவர் தேடி வந்தபடினால தான் இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். அப்போ இது பழைய ஏற்பாட்டிலேயே இருந்தது. முதலாவது காரணம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சரியான விதத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக அவங்களுக்காக இந்த ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட்டது. ரெண்டாவது அதிமுக்கிய காரணம், அந்த முதல் சொன்ன காரணத்தை விட முக்கியமான காரணம், ஆனால் ரகசியமான காரணம், அந்தரங்கமான காரணம், தீர்க்க தரிசனமான காரணம் என்னன்னா, ஆசரிப்பு கூடாரம் இயேசுவுக்கு அடையாளம். இயேசுவுக்கு என்னது? அடையாளம். The tabernacle is a type of Christ. Wow. டைப்பாலஜினா என்ன? டைப்பாலஜினா என்ன? பழைய ஏற்பாட்டில் இயேசுவை காட்டுற அடையாளங்கள், ஒரு சில அடையாளங்கள். ஆபேலின் ரத்தம் ஞாபகம் இருக்கா? ஆபேல் ரத்தம் சிந்தினது இயேசு ரத்தம் சிந்துறதுக்கு ஒரு அடையாளம். ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்தினது பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியாக கொடுக்கிறார்ங்கிறதுக்குரிய ஒரு அடையாளம். நோவாமினுடைய பேழை கிறிஸ்துவானவர் நிறுவும் சபைக்கு அடையாளம். அதாவது கிறிஸ்துவானவருக்கு அடையாளம், யாரெல்லாம் பேழைக்குள்ள போனாங்களோ அவங்க ஜலப்பிரளயம்ங்கிற நியாய தீர்ப்புக்கு தப்பிட்டாங்க. அப்போ புதிய ஏற்பாட்டில் யாரெல்லாம் இயேசுங்கிற பேழைக்குள்ளே ஏறுறாங்களோ அவங்க நியாய தீர்ப்புங்கிற ஜலப்பிரளயத்துக்கு தப்புறாங்க. இப்படி
நிறைய டைப்பாலஜி, எந்தெந்த டைப்பாலஜி உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலிருந்து மல்கி ஆறாம் அதிகாரம் வரை, நாலாவது அதிகாரம் வரை ஏகப்பட்ட அடையாளங்கள், டைப்பாலஜிஸ் இருக்குது. அந்த வகையில் நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தீங்கன்னா, என்ற தெய்வமே, அதுதான் அதிகமான இயேசுவின் அடையாளங்களை கொண்ட ஒரு பழைய ஏற்பாட்டு விடயம். விளங்குதா? அதை இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் எனக்கு சொல்லலாம், த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டைப் ஆஃப் கிரைஸ்ட் இன் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட் வுட் பி த டேபனக்கல் ஆஃப் மோசஸ். புரியுதா? த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் த மோஸ்ட் பாராடாக்சிக்கல் அண்ட் த மோஸ்ட் மிஸ்டீரியஸ், மிகவும் முக்கியமானதும் மிகவும் ஆழமானதும் மிகவும் அதிசயமானதும் மிகவும் அதிகமான மறை பொருட்களும் ரகசியங்களும் உள்ளடக்கியதுமான அடையாளம் அப்படின்னா அது இந்த ஆசரிப்பு கூடாரம் தான். அதனால நீங்க ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய அமைப்பு, அதை உருவாக்குறதுக்கு என்ன என்ன பொருட்கள் பாவிக்கப்பட்டது, அது எல்லாமே இயேசுவை குறிக்கிறதா தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இப்போ ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நீள அகலம் நான் பிறகு திருப்பி இதை ஞாபகப்படுத்துவேன் உங்களுக்கு. 150 அடி நீளம், 75 அடி அகலம், அதில் பிரகாரம் மாத்திரம் 45 அடி நீளம், 15 அடி அகலம். அதை ரெண்டாக பிரிச்சிருந்தாங்க. மகா பரிசுத்த ஸ்தலம் 15 அடி நீளம், 15 அடி அகலம், சரி சதுரமாக இருக்கும். பரிசுத்த ஸ்தலம் 15 அடி அகலம், 30 அடி நீளம். அப்போ அந்த 150 அடி, அந்த 150 அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, அதுவும் இயேசுவை தான் காட்டும். ஆனால் இந்த பாடத்தில் நான் சொல்லிக் கொடுக்கவே மாட்டேன். அதெல்லாம் அகலம் 75 அடி, அதுக்கும் அடையாளம் இருக்குது, அதை நம்ம பார்க்க மாட்டோம். புரியுதா? மகா பரிசுத்த ஸ்தலம் ஏன் சரி சதுரமா 15 15 15 15 இருக்குது அப்படிங்கிறோம், அதெல்லாம் அடையாளங்கள். அதுக்கு அடுத்தபடி இருக்கிற பரிசுத்த ஸ்தலம் ஏன் 15 அடி அகலம், ஆனால் 2 மடங்கு நீளமாக இருக்குது, 30 அடி நீளமாக இருக்குது. இப்படி எல்லாம் பயங்கர அடையாளங்கள் இருக்குது. அப்போ அந்த வெளிப்பிரகாரத்தில் என்ன என்ன இருக்குது, உட்பிரகாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன என்ன இருக்குது, மகாபரிசுத்த ஸ்தலத்தில் என்ன என்ன இருக்குது, இது எல்லாமே இயேசுவை காட்டுறது. அந்த மகாபரிசுத்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தை திரைகளால் சுற்றியிருந்தாங்க. திரை தான் வேலி, திரை தான் சுவர். அதுக்கு கூட பயன்படுத்தியிருக்கிற துணி, அந்த துணியினுடைய நிறங்கள், அதில் வரையப்பட்டிருந்த ஓவியங்கள், இது எல்லாமே அடையாளம் 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 எல்லாமே என்னத்தை காட்டுது, இயேசுவை தான் காட்டுது. ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து பலி செலுத்தினாங்க. எத்தனை பலிகள் பழைய பாட்டில் இருந்துச்சு சொல்லுங்க? 10 8 எல்லாமே எல்லாரும் மறந்துட்டாங்களா? சாமா 7 பரவாயில்ல, எனக்கு தெரியாத 2 இருந்திருக்குது, எனக்கு தெரிஞ்சது 5 தான். சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி, 5 பலிகள். புரியுதா? பாகுபலி வந்து பழைய ஏற்பாட்டில், ஓ அதுவோ, பாகுபலி 1 பாகுபலி 2, ஸோ அப்போ சரி 5 பலி பிளஸ் பாகுபலி 1 பாகுபலி 2 7 பலி சந்திராவுக்கு. ஓ தேங்க்யூடா, தேங்க்யூ. பழைய ஏற்பாட்டின் 5 பலிகளும் அதை நிறைவேற்றின புதிய ஏற்பாட்டின் 2 பலிகளும் எவை? அப்போ அந்த 5 விதமான பலிகளும் எதுக்காக செலுத்தப்படணும், யாரெல்லாம் வந்து செலுத்தணும், அந்த பலிக்காக பயன்படுற விலங்குகள் எது, காளை, ஆடு, செம்மறியாடு, புறா, இதெல்லாம் எந்த எந்த பலிகளுக்கு கொடுக்கணும், தானியம் போஜன பலினா என்ன என்ன தானியங்கள், இப்படி எல்லாமே இயேசுவானவரை காட்டுறது தான். நீங்கள் 1 யோவான் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அதில் ஹிலாஸ்மோஸ் அப்படிங்கிற ஒரு கிரீக் சொல்ல ஒன்று வரும், ஹிலாஸ்மோஸ். அந்த அதுக்கு தமிழில் மொழிபெயர்த்துருக்குறாங்க, கிருபாதார பலின்னு. நீங்கள் 1 யோவான் நீங்கள் தமிழில் பைபிள் வாசிக்கிறவங்க 1 யோவானை வாசிச்சிங்கன்னா, வேறு எங்கேயுமே இல்லை பைபிளில், வேறு எங்கேயுமே இல்லை, 1 யோவானில் மட்டும் 2 இடத்துல வருது கிருபாதார பலின்னு ஒன்று. அந்த அதனுடைய கிரேக்க சொல் ஹிலாஸ்மோஸ். அப்போ அதுக்கு இங்கிலீஷில் நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்கிறீங்க, ப்ரோபிச்சியேஷன் வரும். இந்த இங்கிலீஷ் வேர்ட் ப்ரோபிச்சியேஷன்
occurs only twice in the entire Bible, and that's in 1 John. அது வந்து அந்த ஐந்து பலிகளையும் உள்ளடக்கின ஒரே பலி. அப்போ அந்த ஐந்து பலிகளும் இயேசுவில் நிறைவேறுது அப்படின்னு எல்லாம் இருக்கும். இப்போ 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 இன்னும் நம்ம முன்னூறில் தான் உட்காந்துருக்கோம், முன்னூறில் தான் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஆசரிப்பு கூடாரம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இயேசுவை தான் காட்டுது. புரியுதா? இயேசுவை தான் காட்டுது. உடன்படிக்கை பற்றி எதை காட்டுது? இப்போ ஆசரிப்பு கூடாரம் எந்த பொருளை வைக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டது? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை. உடன்படிக்கை பெட்டி எதுக்கு அடையாளம்? பரிசுத்த வேதாகமத்துக்கு அடையாளம். பரிசுத்த வேதாகமத்துக்கு ரெண்டு உடன்படிக்கைகள் இருக்குது. ஒன்று முந்தின உடன்படிக்கை, அடுத்தது பிந்தின உடன்படிக்கை. முந்தின உடன்படிக்கைக்கு உங்கள் பைபிளில் பழைய ஏற்பாடுன்னு பேர், பிந்தின உடன்படிக்கைக்கு புதிய ஏற்பாடுன்னு பேர். அப்போ வேதம், பைபிள் தான் என்னது? உடன்படிக்கை பெட்டியினுடைய அடையாளம். அப்போ அப்போ உடன்படிக்கை பெட்டியை கர்த்தருடைய வசனம் அப்படின்னு எடுக்கலாமா இல்லையா? நீங்கள் எல்லாம் ஏன் பயப்படுறீங்களா, வெக்கப்படுறீங்களா? ஆமாவுக்கு இப்படித்தான் நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா இப்படி சொல்லுவோம். ஆ, அப்போ சொல்லுங்கள், உடன்படிக்கை பெட்டியை கர்த்தருடைய வார்த்தைன்னு நம்ம எடுத்துக்கலாமா? வெரி குட், எடுக்கலாம். அப்போ வார்த்தைங்கிறது யார்? இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ உடன்படிக்கை பெட்டியும் ஏதோ ஒரு விதத்தில் இயேசுவுக்கு தான் அடையாளம். இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்ட ஆசரிப்பு கூடாரம் ஒவ்வொரு அம்சங்களையுமே இயேசுவுக்கு அடையாளமாக காட்டினாலும், இப்போ நம்ம படிக்க போகிற பாடத்தில் நம்ம அதனுடைய ஒரு சில விஷயங்களை தான் படிக்க போகிறோம். அந்த படிக்க போகிற அந்த ஒரு சில விஷயங்கள் நம்மளை நிறையா ஆசீர்வதிக்க போகுது. அதனால தான் நான் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை மாத்திரம் தெரிவை செஞ்சு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன். பாஸ்டர் ராஜா அவர் வேறு என்னமேலாம் கற்றுக் கொடுத்தார், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது போக இன்னும் எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். வேணா உங்களை பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணலாம், ரொம்ப ஆழமான அந்த ஒவ்வொரு அடிக்கணக்கு, அந்த ஒவ்வொரு நீளம் அகலம் கலர் இதெல்லாத்தையும் பேசி, அதனுடைய பிப்ளிக்கல் என்ன சொல்கிறது, பிப்ளிக்கல் நியூமரலஜி எல்லாம் பேசி, உங்களோட ஆவி ஆத்மா சர்வத்தெல்லாம் குழப்பி, நீ ஜென்மத்துக்கு சுரேஷ் வந்தால் அவன்கிட்ட பாடத்துக்கு மட்டும் நான் வர மாட்டேன்னு தீர்மானம் எடுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு குழப்பி அடிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த அஞ்சு நாட்களும் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறேன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை முக்கியமான சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்புறம் தாவீதின் கூடாரத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பேன். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கும் தாவீதின் கூடாரத்துக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம பார்த்து படித்து நான் நினைக்கிறேன் நிறையா ஆசீர்வதிக்கப்பட போகிறோன்ட்டு. புரியுதா? ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். அப்போ அதுக்கு நம்ம ரெடியாகும். அப்போ என்ன ரெண்டு காரணங்கள் ஆசரிப்பு கூடாரம் உருவாக்கப்படுறதுக்கு? ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் சரியான முறையில் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு. ரெண்டாவது, அது இயேசுவை அடையாளமாக காட்டப்போது, ஆகவே அந்த அடையாளத்தை படிக்கிறதுக்கு. இப்போ நம்மளையும் ஆண்டவரையும் எடுத்துக்கிட்டான், நம்முடைய எண்ணங்கள் ஆண்டவருடைய எண்ணங்கள் இல்லை, எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? இப்போ நமக்கு சில நேரம் தோணும், நமக்கு தோன்ற மாதிரி, நமக்கு சரின்னு படுற மாதிரி ஆண்டவர் செயல்பட்டால் நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும்ல, ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? நானும் உண்மையாக அதை சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். இப்போ எனக்கு வேண்டிய மாதிரி நான் நினைக்கிற விதத்திலே ஆண்டவர் நினைச்சார்னா என் வாழ்க்கை இன்பமாக அமையும். எத்தனை பேர் அந்த உண்மை நினைக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படின்னு ஒரு வேணும் ஆண்டவர் சொன்னால் உன்னைய மாதிரியே நானும் நினைக்க போகிறேன், உன்னைய மாதிரியே நானும் பார்க்க போகிறேன், எவ்வளோ இன்பமாக இருக்கும். எனக்கு பிடிக்காதவன் சாவணும்னு நினைப்பேன், ஆண்டவரும் அதே மாதிரி நினச்சி, ஆம் சுரேஷ் அவன் இனி உண்ணக்கூடாது, எங்கே மரணத்தின் தூதன், ஏதோ வருகிறேன் நாதா, போய் அவனை அடி, இவன் அவன் மேல் விழுந்தான், அவன் செத்தான். அப்போ என் வாழ்க்கை எவ்வளோ இன்பமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க இல்லையா? எனக்கு அது வேணும், இது வேணும், என்ன வேணும்னு எனக்கு தோணுதோ ஆண்டவருக்கும் அதே இது தோணுது. அப்போ நான் வந்து ஆண்டவர் நாதா எனக்கு அந்த அதை தருவீரா அடி, இப்பொழுதுதான் நானும் அதை நினைத்து கொண்டிருந்தேன்டா.
உனக்கு இது கிடைத்தால் நல்ல நல்லது என்று பார், உன்னுடைய இனமும் என்னுடைய இனமும் சூப்பராக இருக்கிறது, இதோ பெற்றுக்கொள். யோசிச்சு பாருங்க எங்கடு வாழ்க்கை எப்படி இருக்கும்ட்டு. ஆனால் நம்ம தலை கீழே நின்று கேட்போம், உபவாசம் இருந்து கேட்போம், முக்கி முக்கி கேட்போம், ஜப வீரர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நீங்களும் கேளுங்கம்போம், கூட்டுக்கவே மாட்டார். கடைசியில் ஏதாவது பேசி தொலையும் நாதா அப்படின்னா என்ன சொல்லுவார் தெரியுமா? உன் வழிகள் என் வழிகள் அல்ல. கிழிஞ்சுது அம்மாவா இல்லையா? மனுஷன் வெளியரங்கமாய் பார்க்கிறான், தேவனும் உள்ளரங்கமாய் பார்க்கிறான். இந்த இந்த குழப்பனால தான் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. அம்மாவா இல்லையா? இதான் சொல்லி நம்ம சுவிசேஷம் அறிவித்ததே கிடையாது. அம்மாவா இல்லையா? இப்போ நம்ம யாராவது வேறு மதத்தில் இருந்திருக்கிறோம், யாராவது வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, நண்பர்களே இதோ வாருங்கள் நம்மிடத்தில் ஒரு தேவன் இருக்கிறார். ஆனால் அவருடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தால் நிறைய பாடுகள் இருக்கின்றன, கஷ்டம் இருக்கின்றன, வதைக்க வேண்டும், பிசாசு உபத்திரவப்படுத்துவான், மக்கள் உபத்திரவப்படுத்துவார்கள், தேவையான நேரத்தில் இவர் வந்து காப்பாற்றவும் மாட்டார், கேட்டால் யோ போய் பார் என்பார். இப்படியெல்லாம் சொன்னால் எவ்வளோ ரட்சிக்கப்படுவோம் சொல்லுங்கள். நம்ம என்ன விடுவோம்? புல்டா போண்டா கஞ்சா கப்சா விடுவோம். நோயா, வேதனையா, பேயா, சமாதானம் இல்லையா, கடன் தொல்லையா, சூனியமா, வா என்ன சொல்ல மாட்டோம், இங்கேயும் அதெல்லாம் இருக்குன்னு சொல்ல மாட்டோம். வருவான், ரட்சிக்கப்படுவான், ஞானஸ்தானம் எடுப்பான், அப்புறம் தான் கேம் இருக்கு. ஆமாவா இல்லையா? அப்போ ஆண்டவர் நமக்கு எது முக்கியமா தோணுதோ அது அவருக்கு முக்கியம் இல்லை, அவருக்கு எது முக்கியமாக தோணுதோ அது நமக்கு முக்கியம் இல்லை. பைபிள் வந்து ஒரு சூப்பர் உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் எத்தனை பேருக்கு ஆசை இந்த கிரியேஷனாலஜியை தெரிஞ்சுக்கிறதுக்கு, சிருஷ்டிப்பின் ரகசியங்கள். அதாவது ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை படைத்தாரேன், அந்த ஆதிங்கிறது எவ்வளவு காலத்துக்கு முந்தி, யாருக்கு தான் ஆசை இல்லை அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு? வானத்தையும் பூமியும் அவரை சிருஷ்டித்த போது அந்த வானம் எப்படி இருந்தது, பூமி எப்படி இருந்தது, அப்புறம் இந்த டைனோசோர், மெமாத், அது இதெல்லாம் இருந்துச்சுங்கிறாங்களே, அதெல்லாம் எப்போ இருந்துச்சு, எங்கு இருந்துச்சு, தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கு ஆசை இல்லை? ஆசையா இல்லையா? நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி, எத்தனை கேலக்சி இருக்குது, ஏதோ சொல்கிறாங்கப்பா நமக்கு, நம்ம ஒரு கேலக்சியில் இருக்கிறோமா, அந்த கேலக்சியே ரொம்ப பிரம்மாண்டமா, அது மாதிரி மில்லியன் கணக்கான கேலக்சிஸ் இருக்குதான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இல்லையா? எத்தனை கிரகங்கள் இருக்குது இப்போ நமக்கு ஆசையா இல்லையா? திடீர்னு ஒரு ராக்கெட் போய் செவ்வாய் கிரகத்தில் இறங்குது, அதில் ஒரு ஒரு எந்திரத்தை போட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டான், இதுவரையும் அறியப்படாத பல ரகசியங்களை அந்த கேமரா பதிவு செய்திருக்கிறதுன்னா சரியான ஆசையாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் எப்படி படைச்சாரு, ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சு, தெரிஞ்சுக்கிற ஆசையா இல்லையா? அந்த ஏவானோட வந்து ஒரு பாம்பு பேசிச்சே, அதுக்கு கால் இருந்துச்சா இல்லையா, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இல்லையா? அது அது எப்படி பேசியிருக்கோம், எப்படி குரலில் பேசியிருக்கோம், ஆதாம் நேவாள் ஆதாம் எப்படி இருந்தார், வெள்ளைக்காரனா, மலேசியன் காரை மாதிரி இருந்தாரா, நம்மளை மாதிரி இருந்தாரா, இல்லாட்டி ஆப்பிரிக்கன் காரை மாதிரி இருந்தாரா, எப்படி ஆதாம் இருந்தார், தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இல்லையா? சிருஷ்டிப்பை பற்றி எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்குது. அதாவது சிருஷ்டிப்புனா நம்ம கிறிஸ்தவ சிருஷ்டிப்பு மட்டும் இல்லை, உலகம் ஆரம்பித்த விதம், மனுஷன் ஆரம்பித்த விதம், இயற்கை ஆரம்பித்த விதம், இதெல்லாம் உலகத்தில் எவ்வளோ பெரிய புத்தகங்கள் எழுதியிருக்குது. அது அது பரிணாமவாதமாக இருக்கட்டும், எவல்யூஷன் ஆஃப் டார்வின் அதாக இருக்கட்டும், அல்லது வேற்று மத கொள்கைகளாக இருக்கட்டும். இப்போ ஆண்டவர் வாரார் அவருடைய பைபிளில் தான் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பை எழுதுறதுக்கு மோசையை கூப்பிட்றார். யார் எழுதுனது ஆதியாகமத்தை? மோசை. மோசையை வச்சு ஆண்டவர் சிருஷ்டிப்பை எழுதுகிறார். எத்தனை அதிகாரம் எழுதினார் சிருஷ்டிப்பை பற்றி, எத்தனை அதிகாரத்தில் எழுதினார் சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. அதாவது ஏழு பழின்னு சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு எட்டு பத்து ஏதாவது ஒரு நம்பரை கொடுங்க பார்ப்போம். ஆ அங்கேருந்து ஏதோ அவர் அங்கேருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு பார்த்தா ஒன்று. சரி ஓகே, விளங்குதா? அங்கேருந்து ஒரே அதிகாரம், ஒரே அதிகாரம், ஒரு அதிகாரத்தில்
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமி மனது எழுந்தமே உரிமையிருந்தது, அனைத்தும் இருந்தது, ரெண்டு பிடிச்சமாக கருதுறாரு, நல்லது என்று கண்டார். முதலாம் நாள் ஆகிட்டு, ரெண்டாம் நாள் ஆகிட்டு, மூணாம் நாள் ஆகிட்டு, ஆதாம் உண்டாக்குனா எல்லாம் ஒரே அதிகாரத்தில் அவ்வளோ விஷயத்தையும் அவருக்கு தேவையான விதத்தில் போட்டுட்டார். டைனோசரை பற்றி இல்லை, மெம்பத்தை பற்றி இல்லை, குரங்குலேருந்து மனுஷன் வந்தானா, மனுஷன் குரங்காக மாறுறானா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, முடிச்சிட்டாரு. ஆனால் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி யாத்ரோகமம் 25, 26, 27, 28, 29, 30 என்ற தெய்வம் ஏழு அதிகாரங்கள்லையும் சொல்லி அப்புறம் திரும்ப 35, 36, 37, 38, 39, 40 திருப்பி ஒருக்கா ஞாபகப்படுத்துகிறாராம். விளங்குதா உங்களுக்கு? ஏழு அதிகாரங்களில் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி அக்கு வேற ஆணி வேறையாக சொல்லி அதை நீங்கள் வாசித்தா கண்டிப்பாக நீங்கள் நிம்மதியாக வாசிக்க மாட்டீங்க, தெரியுமா? உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் அந்த 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 அதிகாரங்களை வாசிச்சிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக வாசிக்க மாட்டீங்க, தாண்டிக்கிட்டு ஓடுவீங்க. ஏன்னு சொன்னால், இந்த அவண்ட மகன் இவண்ட மகன் அவன் தான் கேட்டன் தச்சான். யாருக்கு தேவை இது? யாரு கேட்டன் தச்சான் தேவையா நமக்கு? விளங்குதா? அப்புறம் அந்த அந்த மரத்து வேலை செய்யறதுக்கு இவண்ட வம்சத்துல வந்த அவண்ட குமாரனாகிய இவன், அந்த பேர்களை நீங்க பார்த்தா கூட விக்டர், அல்பர்ட், அலெக்ஸ், கிறிஸ்டோபர், ஜோஷுவா, இந்த மாதிரி வாயில நுழையிற பேரா இருக்காது. ஊரின் குமாரனாகிய சூரியன் வம்சத்திலே வந்த, காரின் ஏறி வந்த போர், இப்படி இருக்கும். எந்த தெய்வம் இதெல்லாம் நமக்கு தேவையா? உண்மையில நீங்க சும்மா செக் பண்ணி பாருங்க பார்ப்போம். யாத்ரோகம் 25 நீங்க பார்த்தா வேணான்னு போகும். ஆனா இதெல்லாம் அவருக்கு தேவை, அவருக்கு இது தேவை, நமக்கு தான் எழுதி இருக்கிறாரு, நம்ம தெரிஞ்சுக்கிறணுமா? யார் அதை செஞ்சா, எப்படி செஞ்சா, அதில் நீட்டம் என்ன, அகலம் என்ன, உயரம் என்ன, என்ன துணி, அதெல்லாம். அப்ப அது என்னத்தை காட்டுது? ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி ரொம்பவே அக்கறையோடு இருக்கிறார். அது அவருக்கு ரொம்ப 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 முக்கியமானது. அப்போ நம்ம கிறிஸ்தவங்க ஆண்டவருடைய விஷயங்களுக்கு ஏற்ப நம்மளை மாற்றிக்கிற பார்க்கணுமா, இல்லை நம்மட விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவரை மாற்றிக்கிற பார்க்கணுமா? இப்போ இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அதானே செய்கிறாங்க, நமக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவரை மாற்றிக்கிற பார்ப்பாங்க. நம்ம இல்லையா, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு வாழ்வைத்தான் நீர் தர வேண்டும், நான் இப்படித்தான் சபை நடத்துவேன், நான் இப்படித்தான் கற்றுக் கொடுப்பேன், நான் இப்படி இப்படின்னு நம்மட விஷயத்துக்கு ஆண்டவரை கொண்டிருப்போம். அதனால தான் நமக்கு சில நேரம் இடிக்குது. ஆனால் நம்ம மாத்திரம் ஆண்டவருடைய இதய துடிப்பை புரிஞ்சுக்கிட்டோம்னா, சிருஷ்டிப்பை விட ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம முக்கியமாக பார்ப்போம். ஆனால் ஒன்று ஒரு விஷயம் எனக்கு தெரியும், ரொம்ப கஷ்டம், உண்மையாலவே கஷ்டம்தான். ஆனால் இன்றைக்கி ஒரு சில அழகான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆயத்தம்மா? அப்போ ஆசரிப்பு கூடாரம் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, அப்போ முதலாவது நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி அமைஞ்சிருந்ததுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஹாலை நம்ம கற்பனை பண்ணிக்கிடுவோம். இந்த ஹால் இருக்கு இல்லையா, இந்த ஹாலை நம்ம கற்பனை பண்ணிக்கிடுவோம் ஆசரிப்பு கூடாரமாக. அப்போ அந்த தொங்கல்லேருந்து அந்த தொங்கல் வரைக்கும் சரியாக இப்படி ஸ்ட்ரைட்டாக தானே இருந்துச்சு. அந்த தொங்கல்லேருந்து அந்த தொங்கல் வரைக்கும் நீங்கள் வேணால் நோட்ஸ் எழுதுகிறவங்க எழுதிக்கிறீங்க, 150 feet. ஓகே, டிரெக்ஷன்ஸை நான் சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க. இப்போ எப்படி நம்ம எங்கே வைப்போம் மகாபரிசுத்த ஸ்தலத்தை? இங்கே வைப்போமா? ஆ, மகாபரிசுத்த ஸ்தலத்தை இங்கே வைப்போமா? சரி, அப்போ மகாபரிசுத்த ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னா,
மேற்குல இருக்கு, வெஸ்ட். ஸோ திஸ் வுட் பி த வெஸ்ட். இப்போ இதுதான் மகாபரிசுத்தலம், இங்கே தான் இருக்க போகுதுன்னா இதுதான் மேற்கு. அப்போ மகாபரிசுத்தலம் இங்கே இருக்குதுன்னா வாசல் எங்கே இருக்கணும்? அங்கே இருக்கணும். அப்போ அதுதான் கிழக்கு, புரியுதோ? அப்போ கிழக்கு அங்கே, மேற்கு இங்கே. அப்போ வடக்கு எங்கே இருக்கும்? இந்த சைட், இந்த செவர், நார்த். அப்போ நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. ஓகே, இப்போ நீங்கள் கற்பனை பண்ணிக்கிறணும், இதுதான் ஆசரிப்பு கூட ஆரம்பிக்கு. அப்போ இந்த ஹாலுக்கும் என்ட்ரன்ஸ் அங்கே தானே இருக்குது. அப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்கும் என்ட்ரன்ஸ் அங்கே தான் இருக்குன்னு நினச்சிக்கிறோம். இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து, அதாவது கிழக்குலேருந்து மேற்கு வரை அந்த நீளம் எத்தனை அடி? 150 அடி, 150 ஃபீட். வடக்கிலிருந்து தெற்குக்கு அகலம் எத்தனை அடி? அதனுடைய பாதி. அப்போ 150 பாதி எவ்வளவு? 75 அடி, சரியா? 150 ஃபீட் லாங் அண்ட் 75 ஃபீட் வைட். இதில் உள்ள ரெண்டு மூடிய பகுதிகள் இருக்கு. இப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்கு கூரை கிடையாது. ஹலோ, விளங்குதா? ஆசரிப்பு கூடாரத்துக்கு கூரை கிடையாது, துணியால் தான் வேலி இருந்தது. அந்த கம்புகள் எல்லாம் ஊண்டி திரைகள் தான் போட்டு வச்சுருந்தாங்க. அழகழகான திரைகள் ஆண்டவர் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ நமக்கு இந்த பாடத்துக்கு அந்த திரைகள் நமக்கு தேவையில்லை. அப்போ அந்த திரைகளால் மூடி இருக்குது. ஒரே ஒரு வாசல் தான் அந்த சைடு, கிழக்கு பக்கத்தில் ஒரே ஒரு வாசல் தான் இருந்துச்சு. அப்போ நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளுக்கு வாரதாக இருந்தால் அந்த கிழக்கு பக்கத்திலிருந்து தான் மேற்கை நோக்கி நீங்கள் வரணும். அது வழியால் தான் நீங்கள் வெளியே போகணும். வேறு வழியால் பாஞ்சோ ஏரியோ குதிச்சோ போகிறதுக்கு தடை. அப்போ கூரை இருக்காது, ஓப்பன். ஆனால் இந்த ரெண்டு மூடிய பிரதேசங்கள் இருந்துச்சு. அந்த மூடிய பிரதேசம் அதுவும் திரைகளால் தான், ஆனால் ஃபுல்லாக மூடி இருக்கும். அது என்னன்னா பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும், புரியுதா? ஹோலி பிளேஸ் அண்ட் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் அல்லது ஹோலி ஆஃப் ஹோலிஸ். அப்போ நம்ம ஹோலி ஆஃப் ஹோலிஸில் தொடங்குவோம், மகா பரிசுத்த ஸ்தலம் தொடங்குவோம். அது எப்படின்னா ஒரு சரியான சதுரம் மாதிரி இருந்துச்சு. 15 அடி நீளம், 15 அடி அகலம். அப்போ இங்கிட்டு 15, இங்கிட்டு 15, இங்கிட்டு 15, இங்கிட்டு 15, புரியுதோ? அதுக்குள்ளே என்ன இருந்தது? இப்போ 15 தானே ஒரு சின்ன ஏரியா. அதுக்குள்ளே இருந்தது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மட்டும்தான், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. இப்போ இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை இனி வரும் நாட்களில் இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டுக்கு போய், நீங்கள் எல்லாருமே, உங்கள் எல்லாருக்கும் இன்டர்நெட் இருக்குது, ஆமாவா இல்லையா? இன்டர்நெட்டில் தி ஆர்க் ஆஃப் த கவனன்ட் அப்படின்னு அடிச்சுட்டு இமேஜுக்கு போங்க. அப்போ விதவிதமான இமேஜஸ் வரும், அந்த ஆர்க் ஆஃப் த கவனண்ட்டை காட்டி அப்போ அதை பார்த்துக்கலாம். நீங்கள் அழகாக தங்கத்தால் செய்யப்பட்ட பெட்டி, அந்த பெட்டியின் மேலே இப்படி சிறைகால இப்படி மூடி இருக்கிற ரெண்டு தேவ தூதர்கள், கேருபீன்கள் ரெண்டு, ஒன்று ஒன்று முகம் கொடுக்குற மாதிரி, ஃபேஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இங்கே தானே இருக்குது மகாபரிசுத்த ஸ்தலம். அப்போ உடன்படிக்கை பெட்டி இப்படி தான் இருக்கும். 4 கம்பு இப்படி இருக்கும், அந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று, அந்த பெட்டியை தூக்கிக்கிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ அந்த பெட்டியில் வந்து இப்படி ஒரு தேவதூதன் உருவமும் இப்படி ஒரு தேவதூதன் உருவமும் இருக்கும். அந்த ரெண்டு தேவதூதர்கள் உருவங்களுடைய சிறகுகளும் ஒன்றோட ஒன்று படுற மாதிரி தங்கத்தில் செஞ்சிருப்பாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி உள்ளுக்கு 10 கற்பனைகள் எழுதப்பட்ட அந்த ரெண்டு பலகை, கல்பலகை அது இருக்கும். அப்புறம் ஆரோனுடைய அந்த துளிர்த்த கோல் இருக்கும். அப்புறம் எகிப்தியிலிருந்து இவங்க வரும்போது மண்ணா கொட்டுச்சே, மண்ணா சாப்பிட்டாங்களே,
அந்த மண்ணா ஒரு பாத்திரத்தில் அதுக்குள்ளே இருக்கும். அந்த மூணு ஐட்டம் மட்டும்தான் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தது. அப்போது இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னால் இருக்கிற அடுத்த பகுதிக்கு பேர் பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அகலமும் சேம் தான், 15 அடி தான். இப்போ மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கே 15 அடி, அந்த 15 அடியில் ஒரு திரை வந்து மூடும்ல, அதோடு இங்கிட்டு இன்னொரு 30 அடி நீளமாக அந்த பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். புரியுதா? அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் ஒரே இதுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை அடி நீளமாக இருக்கும்? 45 அடி நீளம், 15 அடி அகலம். ஓகேயா? எல்லோருக்கும் புரியுதா? இப்போ இந்த போர்டினுடைய அகலம் தான் வைங்களே 15 அடி. அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் இன்னொரு 15 அடி இங்கிட்டு வந்துச்சுன்னா இது தான் மகா பரிசுத்த ஸ்தலம். இதில் வந்து இன்னொரு 30 அடி போயிட்டு எப்படி வந்தால் அது பரிசுத்த ஸ்தலம். ஆ ஆமாம், திரை ஒன்று நடுவில் இருக்கும். இப்படி இப்போ 45 அடி நீளம் ஒன்று வைங்களே, இப்போ ஃபுல் ஆசரிப்பு கூடாரமும் 150 அடி நீளம் தானே, 150 அடி நீளம், 75 அடி அகலம். அதில் மேற்கு பக்கமாக உள்ள 4 பக்கமும் மூடின ஒரு பகுதின்னு வைங்களே, அப்போ அந்த மூடி இருக்கிற பகுதி எத்தனை அடி அகலம்? 15 அடியா நீளம்? 45 அடி. அப்போ 45 அடி நீளம், 15 அடி அகலம், என்க்ளோஷர். உள்ள அந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு திரை, 30 அடியில் ஒரு திரை. அப்போ 45 அடியில் மொத்த 30 அடியை விட்டு ஒரு திரை வந்தால் இந்த பக்கம் இன்னும் எவ்வளோ மிச்சப்படுது? 15. அப்போ அந்த 30 அடி செக்ஷனுக்கு பரிசுத்த ஸ்தலம்னு பேர். இந்த 15 அடி கடைசி செக்ஷன் இருக்குதே அதுக்கு தான் அதாவது பரிசு மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு பேர். புரியுதா? இப்போ விளங்கிச்சா எல்லாருக்கும்? சரி, இந்த 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 பிரிவுகள் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வாரதுக்கு எந்த பக்கத்தால் வருவீங்க நீங்க? அதுவும் அங்க இருக்கிற என்ட்ரன்ஸ் வழியால் வருவீங்க. இப்போ என்ட்ரன்ஸ் வழியால் வந்தா இதுக்குள்ள நீங்கள் சுற்றி திரியலாம், ஆனால் இந்த மூடப்பட்ட பகுதிக்குள்ளே வாரதா இருந்தால் நீங்கள் ஆசாரியர்களாக மட்டும்தான் இருக்கணும். யார் அந்த மூடப்பட்ட பகுதிக்குள்ளே வர முடியும்? ஆசாரியர்கள் மட்டும், ப்ரீஸ்ட்ஸ் ஒன்லி, ப்ரீஸ்ட்ஸ் மட்டும்தான் வரலாம். அதுவும் எந்த செக்ஷனுக்கு வரலாம்? அந்த மொதல் 30 அடி செக்ஷனுக்கு மட்டும்தான் வரலாம். அந்த கடைசி 15 by 15 ஒன்று இருக்கே மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்குள்ள எல்லாரும் வர முடியாது, ஆசாரியர்களுக்கு கூட வர முடியாது. யாருக்கு வர முடியும்? பிரதான ஆசாரியனுக்கு மட்டுமே, அதுவும் வருஷத்துல ஒரே நாள். என்ன நாள்? ஒப்புரவாக்குதலின் பண்டிகையின் நாள், யோம் கிப்பூர். அந்த நாள் மாத்திரம் வெளியே பலி கொடுத்து அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு உள்ள வந்து அந்த ஆண்டவருக்கு அவர் ஒப்பு கொடுக்கணும். இப்போ விளங்குதா? சரியோ? இப்போ இந்த ஆரம்பத்தில் இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் போரிங்காக இருக்கும். புரியுதா? அப்போது அந்த உள்ளே வந்தாச்சு, யார் வேணாலும் வரலாம் உள்ளே, இஸ்ரவேலர்கள் தான், ஆனால் மற்றவங்க வர முடியாது. உள்ளே வரத்துக்கு யார் யார் வர முடியும்? இஸ்ரவேலர்கள். அந்நிய புறஜாதியாருக்கெல்லாம் உள்ளே வர முடியாது. புறஜாதியார் வரதா இருந்தால் அவங்க எங்கே வரலாம்? அவங்க வெளியே தான் நிற்கலாம், அவங்க வெளியே தான் நிற்கலாம். உள்ள வாரத்துக்கு நீங்கள் கட்டாயம் இஸ்ரவேலர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் தான் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வர முடியாது. அது லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் வர முடியும். யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கும் வர முடியாது,
தான் கோத்திரத்துக்கும் வர முடியாது, ரூபன் சிமியோன் லேவி லேவி தவிர ரூபன் சிமியோன் எந்த ஒரு கோத்திரத்துக்கும் வர முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஆசாரியர்களுக்கும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு மட்டும்தான் வரலாமே ஒழிய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர முடியாது. ஏன்னா அது யோம் கிப்பூர் அன்னைக்கு பிரதான ஆசாரியன் மட்டுமே உள்ள வர முடிஞ்ச இடம் அது. இப்போ அந்த உங்களுக்கு மூணு எபிரேய சொற்கள் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதோ முதலாவது டெரெக், எல்லாம் சொல்லுங்க டெரெக். டெரெக் அந்த கர்வை கொஞ்சம் அழுத்தி ஒரு ஒரு ஹஸ்பரேட்டோட ஒரு கோட சொல்லுங்க டெரெக். டெரெக் இன்னொரு வேர்ட் Emmet, சொல்லுங்க. Emmet, Derek, Emmet. அடுத்தது காயீம். காயின் இல்ல, காயின் தெரியல இருக்கும் ஆபேல்டான்னு. காயீம், காயீம் எங்க சொல்லுங்க. காயீம், காயீம். டெரெக் சொல்லுங்க. டெரெக், எமெட், காயீம். இது என்னன்னா, நீங்கள் முன் என்ட்ரன்ஸ் இருக்குதே, வெளியே இருந்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வருவீங்களே, அந்த என்ட்ரன்ஸுக்கு பேர் தான் டெரெக். புரியுதா? அப்போ டெரெக் வழியால் நீங்கள் எங்கே வரீங்க? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வரீங்க. இப்போ அந்த மூடப்பட்ட பகுதி, பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் இருக்குதே, அதுக்குள்ளே நீங்கள் வாரதாக இருந்தால் அந்த இடத்துல இன்னொரு திரை இருக்கும். இப்போ முன்னுக்கும் திரை தானே, முன்னுக்கு என்ட்ரன்ஸ்லையும் திரை தானே இருக்குது. நான் சொன்னேன், முழுக்க சுற்றி எதை அழகு செய்திருக்காங்க, துணி எல்லாமே துணி தான், இரும்பு கதவு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ முன் திரை அந்த வாசல் டெரெக். இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர்றதுக்கு ஒரு திரை இருக்குமே, அது அந்த வாசலுக்கு பேர் தான் என்னது? எமெட். அப்ப எமெட் உள்ளுக்கால வர்றதுக்கு யாரால முடியும்? ஆசாரியர்களா மட்டும்தான் முடியும். அப்ப டெரெக் வழியால யார் வேணாலும் வரலாம், இஸ்ரவேலர்களா இருக்கணும் அவ்வளவுதான், அது ஒன்று தான் கண்டிஷன். ஆனால் டெரெக்குள்ளான வந்தவங்க யார் எல்லாராலையும் எமெட்டுக்குள்ளே போக முடியாது. எமெட்னா அது வந்து ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் உள்ளே போக முடியும். அப்புறம் அந்த கடைசி திரை இருக்குதே, கடைசி திரை பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குதே, கடைசி திரை, அதுதான் என்னது? காயீம். புரியுதோ? இந்த மூணையும் அடிப்படையாக வச்சு தான் இன்னைக்கும் நாளைக்கும் நான் உங்களுக்கு படிச்சு கொடுக்க போறேன். இன்னைக்கும் நாளைக்கும் முடிஞ்ச அளவு நாளையோட இதை முடிச்சுட்டு நாளை அன்னைக்கு புதன்கிழமை நான் தாவீதின் கூடாரத்தை குறித்து பேச ஆரம்பிக்கலான்னு யோசிக்கிறேன். இப்போ நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் நம்ம படிக்க போகிற மெயின் விஷயங்களே இந்த டெரெக், எமெண்ட், காயம்ங்கிற மூணும் தான். ஏன் சொல்லட்டுமா? யோவான் 14:6 என்ன சொல்லுது யாருக்கு தெரியும்? யோவான் 14:6 என்ன இருக்குது? இயேசு என்ன சொல்றாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அது தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். எபிரேய மொழியில் ஹயா, அதாவது நானே டெரெக் வா எமெட் வா ஹாயிம்னு தான் இயேசுவானவர் சொல்கிறார். இப்ப
விளங்குதா? இன்னைக்கு தான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, ஆண்டவராகிய இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனும்னு சொன்னது என்ன சாமான் அப்படின்னு அது தெரியாட்டி நம்ம என்ன தெரியுமா நினைப்போம்? சிம்பிளா நமக்கு தோன்றத நினைப்போம். என்னது? அவர் தான் வழி, அவர் தானே வழி, அவர் மூலமா தான் பரலோகம் போகலாம். இதைத்தான் சொல்றாரு, நானே சத்தியம், சத்தியம்னா உண்மை, அவர் தான் உண்மை, மற்றதெல்லாம் பொய்ங்கிறாரு. ஜீவன் அப்படின்னா நான் தான் நித்திய ஜீவனுங்கிறாரு. என் மூலமா இல்லாட்டி நீ நித்திய நரகத்துக்கு போ, இப்படித்தானே நம்ம நினைக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆனா இயேசுவானவர் சொன்னதுல அதை விட பயங்கர ஆழம் இருந்ததுன்னு இயேசுவானவருக்கும் தெரியும். அது அவர் யாருக்கு சொன்னாரோ அதை கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் தெரியும். 2000 வருஷத்துக்கு பிறகு ஓரத்தில் இருக்கிற நமக்கு தான் தெரியல. அதனால நம்ம சிம்பிளாக எடுத்துட்டு சும்மா இருக்கிறோம். புரியுதா? அப்போ இயேசு அன்னைக்கு அதை சொல்லும்போது அவர் பயங்கரமான அர்த்தங்களோட தானே சொல்லியிருப்பார். அதை விளக்கப்படுத்த தேவையில்லை தானே, ஏன்னா கேட்டவனுக்கு தான் புரியுது. ஏன்னா அவனுக்கு யூதனுக்கு டெரெக்ஷனுடைய முக்கியத்துவம், எமெட்டனுடைய முக்கியத்துவம், காயினுடைய முக்கியத்துவம் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ நமக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்து எவ்வளவு நாளில் நம்ம கேள்விப்பட்டமா இருக்கும், அந்த பிரதான ஆசாரியன் ஒருத்தர் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனார் அப்படின்னு. உண்மையாக ஒரு கேள்வி கேட்குறேன், ஒருவேளை இன்னைக்கு தான் அதை கேள்விப்படுறேன்னு கூட சில நேரம் யாராவது இருக்கலாம். அப்படி இருந்தால் யாராவது கையை தூக்கி காட்டுங்க. இது ஒன்றும் ஆச்சரியப்படுத்தக்க விஷயம் இல்லை. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒருக்கா பிரதான ஆசாரியர் ஒரு ஆள் தான் உள்ளுக்கு போயிட்டு வருவார் அப்படின்னு இன்னைக்கு தான் தெரியும்னு சொல்றவங்க கை தூக்கி காட்டுங்க. யாராவது அந்த பார்த்தீங்களா ஆள் இருக்கு. இப்போ நீங்கள் ரசிக்கப்பட்ட எவ்வளோ காலம்? நீங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டே சொல்லுங்க, எத்தனை காலம், எவ்வளோ காலம் ரசிக்கப்பட்டு? ரசிக்கப்பட்டு 4 வருஷம் ஆகி இன்னைக்கு தான் அவருக்கு தெரியும், வா மகாபுருஷத்த சொல்லணும்னு இருக்கோ, அதுக்குள்ளே பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போகணும். நீங்களாவது 4 வருஷத்தில் கேள்விப்பட்டீங்க. நான் கேள்விப்பட்டது அதையும் விட 7 வருஷத்துக்கு பிறகு, ரசிக்கப்பட்ட 7 வருஷத்துக்கு பிறகு தான் மகாபுருஷத்தலத்தை பற்றியெல்லாம் சொன்னாங்க. அது வரைக்கும் ஆசாரியன் எங்க ஊர்ல காது குத்துறவன்? நானும் பைபிள்ல கண்டிருக்கிறேன், பிரதான ஆசாரியன் அதாவது மெயினா அவர் தான் குத்துவார் போல இருக்கு. ஆரோனை பிரதான ஆசாரியனாயும் அவனுடைய குமாரனை குமாரர்களை ஆசாரி அவனாலும் யாராவது காது குத்த போகும்போது இந்த ஆரோன் மகன்மார் ரெண்டு பேரும் அந்த பிள்ளைய பிடிச்சிக்கிறவங்க போல ஆரோன் தான் குத்துவார் போல இருக்கு. ஏன்னா எனக்கு ஆசாரியன்னா ஆதி குத்துறவன். 7 வருஷம் போச்சு நான் கேள்விப்படுறதுக்கு, இது வேற. சரி, இப்பதான் நம்ம இன்ட்ரடக்ஷனை முடிச்சுட்டு அறிமுகத்தை முடிச்சுட்டு பாடத்துக்குள்ள இறங்கியிருக்கோம். இப்பல இருந்து தான் நம்ம படிக்க போறோம் நிறைய விஷயங்கள். இப்ப நம்ம படிக்க போற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பிராக்டிக்கலா இருக்க போகுது, ரொம்ப பிராக்டிக்கலா இருக்க போகுது, பிரயோக ரீதியா இருக்க போகுது. அப்ப இப்பிலிருந்து நம்ம படிக்க போறதுகளை நீங்க வந்து சும்மா தலைக்கு மட்டும் படிக்கக்கூடாது, உங்களோட வாழ்க்கைக்கும் படிக்கணும். இதை இப்போலேருந்து நீங்கள் படிக்கிறதுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறணும், உங்கள் குடும்பங்களுக்கு இதை பயன்படுத்தணும். அதோட நிறைய பேர் பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறீங்க, உங்களோட ஊழியங்களுக்கு உங்களுடைய சர்ச்சஸ்க்கு நீங்கள் இதை கொண்டு வந்துடணும். ஏன்னா இது ஒரு பெரிய வெளிப்பாடு, இது ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறதா இருக்கும். ஏன்னு சொன்னால் சும்மா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேனுங்கிறது ஒரு வெறும் சுவிசேஷத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு ஒரு விஷயம் மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் இந்த வீக் டைப்பை பிரேக் டைமில் என்கிட்ட கேட்டார், இது வந்து பாருங்கள் இது மேலெல்லாம் அந்த வாசஸ்தலத்தை பற்றி தான் இருக்கு, நீங்கள் அந்த கான்டெக்ஸ்ட்டை பாருங்கள். யோவான் 14வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மோசையை பற்றி, வாசஸ்தலத்தை பற்றி, இதை பற்றி தான் இயேசுவான் அவர் பேசுகிறார். அப்போ அந்த கான்டெக்ஸ்ட் அவங்களுக்கு தெரியும், கேட்டவங்களுக்கு தெரியுது இவர் என்னத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்ட்டு. புரியுதா? அப்போ இப்போ நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை அடிப்படையாக வச்சு இயேசுவே வழி சத்தியம் ஜீவனுங்கிறத படிக்கும்போது நம்ம நிறையா விஷயங்களை புரிஞ்சிக்கிற போகிறோம், சில எதிர்மறையான விஷயங்களை நம்ம படிக்க போகிறோம். அப்படி இப்படியெல்லாம் இருக்குல்ல, அதே நேரம் நேர்மறையான பல விஷயங்களையும் நம்ம படிக்க போகிறோம். புரியுதா? இப்போ நம்ம
ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம். ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்ப்போமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய அந்நிய புற ஜாதியினர் கூட்டாளிகளாக இருந்தாங்க. நீங்கள் பைபிளை வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புற ஜாதியார் வந்து முழுக்க முழுக்க இஸ்ரவேலர்களுடைய எதிரிகள் கிடையாது. இஸ்ரவேலர்கள் புறஜாதிகளோட கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்த சந்தர்ப்பங்களும் உண்டு. அதே நேரம் ஒரு சில இஸ்ரவேலர்கள் புறஜாதிகளிலிருந்து பெண் எடுத்ததும் பெண் கொடுத்ததும் கூட உண்டு. அதை அவங்க செய்யக்கூடாது, ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படி செய்யாதன்னு, இருந்தாலும் அவங்க செஞ்சது உண்டு. ஆகவே இஸ்ரவேலர்கள் புறஜாதிகளை புறக்கணிச்சுக்கிட்டே இருந்தாங்கங்கிற மனசில் நீங்கள் இருக்கக்கூடாது. அப்போ சில நேரம் இஸ்ரவேல் ஜனங்களினுடைய ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கறதுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டாளிகள் வருவாங்களா இல்லையா? வருவாங்க. ஆனால் என்ன அது, அந்த வர்ற புறஜாதிகள் டைரக்ட் வழியால் உள்ளே வர முடியாது, அவங்க வெளியே தான் நிற்கும். அப்போ இஸ்ரவேலர்களுடைய யாராவது நண்பர்கள் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ இவங்க வந்து எல்லாம் காட்டுவாங்க, வா இங்கே பாரு, இதுதான் எங்களுடைய கூடாரங்கள், இங்கே தான் நாங்கள் இருக்கிறோம், இதெல்லாம் எங்களுடைய ஆசாரியர்கள், இதெல்லாம் எங்களுடைய ஜனங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு, அதோ இருக்குது இதுதான் ஆசரிப்பு கூடாரம். அப்போ யாராவது கேட்டாங்கன்னா உள்ளே வந்து பார்க்கலாமா? ஒன்றும் உள்ளே வர முடியாது, வேணா நீ வெளியாலே சுற்றி போய் பார்க்கலாம். அப்போ புறஜாதியார் என்ன பண்ணுவாங்க, அழகாக இருக்கும் ஆசரிப்பு கூடாரம், அப்போ வெளியால் சுற்றி அவங்க பார்க்கலாம். அப்போ வெளியே இருந்து பார்க்கும்போது உள்ளேருந்து போக போகிறதெல்லாம் தெரியும், ஏன்னா பள்ளியெல்லாம் இடுவாங்கல்ல. பள்ளிக்கு மாத்திரம் நெருப்பு பத்துறது இல்லை, சுகந்த வாசனையெல்லாம் நிறைய இருக்குது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே. நீங்கள் அந்த பாஸ்டர் ராஜா படித்து கொடுத்த ஆசரிப்பு கூடாரம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லி கொடுத்துருப்பார். அந்த வாசம், இந்த வாசம், தூப வர்க்கம், அந்த இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறாங்க. அப்போ வெளியே இருந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும், அதே மாதிரி சத்தங்கள் எல்லாம் கேட்கும், உள்ள திருவிழா நடக்கிற மாதிரி சத்தம் எல்லாம் கேட்கும், எக்காலம் ஊதுறது அது இதெல்லாம். ஆனால் புறஜாதியாருக்கு உள்ளே வர முடியாது. அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்க, டைரக்ட் வழியால் உள்ளுக்கு வந்துட்டாங்க தானே. அப்போ உள்ளுக்கு வந்துட்டு இங்கேருந்து வெளியே இருக்கிற புறஜாதியோட பேசுவான். எட்டி பார்த்தா அவனை தெரியும். அங்க இஸ்ரவேலர்கள் டைரக்ட் வழியால் உள்ளுக்கு வர்றாங்க இல்லையா, வாசல் வழியால் உள்ளுக்கு வந்துடுவாங்க தானே. இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேலர்கள் வருவாங்க. இப்போ இஸ்ரவேலர்களுடைய நண்பன் ஒருத்தன் வந்துட்டாங்க வைங்க, இப்போ நான் உள்ளே வந்துட்டேன், என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்துட்டான், அவனும் உள்ளே கொண்டு வர இல்லை இல்லையா. அப்போ நான் உள்ளே வந்துட்டு இங்கேருந்து தலையை போட்டு மச்சான் அப்படியே வாங்கி இந்த சைடுக்கு, அப்போ நான் இங்கிட்டு போகும்போது பார்த்தியா, ஆ அப்போ கொஞ்சம் குதிச்சு குதிச்சு பாருந்தேன், இங்கே நல்ல விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு, அப்போ அவன் அங்கேருந்து மேலேருந்து குதிச்சு பார்ப்பான், அவ்வளோதான். புரியுது உங்களுக்கு? அப்போ புறஜாதியாரோட நான் ஒரு இஸ்ரவேலன் நண்பனாக இருந்தால் அந்த புறஜாதியான உள்ளே கொண்டு வர முடியாது. ஆனால் நான் உள்ளே வந்துட்டா உள்ளே இருந்துக்கிட்டு எனக்கு அவனோட பேச முடியும், அவனும் வெளியே இருந்துக்கிட்டு என்னோட பேச முடியும். டைரக்ட் வழியால் உள்ளே வந்துட்டா நான் புறஜாதியானிலிருந்து முழுக்க கலண்டுறல்ல, இங்கிருந்து பார்க்க எனக்கு அவனை தெரியுது, அங்கிருந்து பார்க்க அவனுக்கும் என்னைய தெரியுது. புரியுதா? இது தான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கு நடக்குது. அப்ப ஒரு மனுஷன் ஆவிக்குரிய இஸ்ரவேலன் ஆகிறது எப்படி? இயேசுவை சொந்த ரட்சகனா ஏற்றுக்கொண்டு, ஆமாவா இல்லையா? அப்போ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுங்கிற டைரக்ட் மூலமா நம்ம எல்லாம் உள்ள வந்துட்டோம். அப்போ இப்போ உள்ள நம்ம இருக்கிறோம், நம்ம எங்கே இருக்கிறோம், ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள இருக்கிறோம். ஆனால் உள்ள இருந்து பார்க்க உலகம் தெரியுதா இல்லையா? தெரியுது. உலகத்துக்கு அங்கிருந்து நம்மளை பார்க்க தெரியுதா இல்லையா? தெரியுது. அப்போ உலகத்துக்கும் நமக்கும் தொடர்பு, உறவு, நட்பு இருந்துகிட்டே இருக்குது. புரியுதோ? அந்த பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? இப்போ நம்ம உள்ளே வந்தாலும் நமக்கு உலகம் நிறைய தெரியுது இல்லையா? அப்போ வந்த உடனே கொஞ்சம்
சரியான சந்தோஷமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அப்படியே வெளியே இல்லாத விஷயம் என்ன உள்ளுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு இன்பம் இருக்கும். எவ்வளோ நாளைக்கு இந்த உள்ள இருக்கிற எல்லா விஷயமும் பழகிற வரைக்கும். இப்போ உள்ள வந்த உடனே பலிபீடம் இருக்கும், வெண்கல பலிபீடம் இருக்கும், அந்த தூபோருக்கும் எரியிற அந்த இடம் இருக்கும், அந்த ஆடுகளை மாடுகளை எல்லாம் கொண்டாந்து வைக்கிற இடம் இருக்கும், அந்த தொட்டி கால் தொட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது தானே, அதெல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ஒரு 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 இன்பமாக வாவ் வாவ் அப்படின்னு ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் சின்ன ஏரியா தானே, 150 அடி 75 அடி அவ்வளவு தானே. இவ்வளவு நாள் எங்க இருந்தோம், வெளியே வெளியே எல்லை இருந்துதா இல்லையே. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி நம்ம சுதந்திரமா தெரிஞ்சமே, வேண்டிய நேரம் வேண்டியது பண்ணலாம். ஆனா ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்த பிறகு கிறிஸ்தவம் ஒரு குறுகின நரோ ஒரு இடம் மாதிரி தெரியுதா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. கிறிஸ்தவ வட்டம் உலக வட்டத்தோடு ஒப்பிடும்போது ரொம்ப சின்னதா இல்லையா? இப்போ நம்ம கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை, நம்ம கிறிஸ்தவங்களா நம்முடைய வாழ்க்கை என்ன? வீட்டில் ஒரு கொஞ்சம் ஜெபம், ஒரு கொஞ்சம் பைபிள், சர்ச் என்ன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அப்புறம் சில இடங்களில் அந்த வார நடுப்பகுதியில் ஒரு பைபிள் ஸ்டடி, இவ்வளவு தானே. இது தானே நம்மளோட கிறிஸ்தவம் அம்மாவா இல்லையா? ஆனால் நம்ம உலகம் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறோம், ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகிறோம், ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டுக்கு போகிறோம். நம்ம வாழ்கிறது 98% உலகத்தில், 2% ஆண்டவருக்குள்ள. அம்மாவா இல்லையா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி தானே இருக்குது. ஈவன் முழு நேரம் ஊழியம் செய்கிற நம்ம கூட, நம்ம உலகத்தில் தானே கூட நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, வேலைகள் எல்லாம் இருக்குது. அப்போ ரட்சிக்கப்பட்டு வர்ற ஆரம்பத்தில் நமக்கு கிறிஸ்தவம் ஒரு ஒரு பூரிப்பாக இன்பமாக புதுமையாக அழகாக இருந்தாலும், பழக பழக பாலும் புளிக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ எத்தனை பேர் போர் அடித்து போயிடும். சில பேருக்கு வந்து இது போரிங்காக போயிடுது, உலகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிடுது. இப்போ மொத்த விமானத்தில் ஏறுறீங்க, மொத்த இவ்வளோ காலம் ஏரோப்ளைனில் ஏறுனதில் வெளியேருந்து பார்த்ததோட சரி, மொத்த ஃப்ளைட்டுகளுக்கு நீங்கள் ஏறுனா எல்லாமே புதுமையாக தெரியும். ஐயோ இப்படி ஜன்னல் பார்த்ததுலே, பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் இப்படி ஜன்னல் வச்சுலையே இல்லையா, அந்த சீட்டெல்லாம் அந்த ஏன் ஹோஸ்டஸ் மாதிரி ஏரோப்ளைனில் கொடுக்குற சாப்பாடு எல்லாம் ஒரு ஒரு விதமான பூரிப்பாக இருக்கும். அப்புறம் அந்த அது அப்படியே டேக் ஆஃப் பண்ணும்போது அப்படியே நம்மளை அப்படியே சீட்டுக்கு பின்னால் அப்படி தள்ளும் போதெல்லாம் ஐயோ எனக்கு ஞாபகம் இருக்கும், மொதல் நான் ஃப்ளைட்டில் போகும்போது ஏதோ ராக்கெட்டில் போகிற ஃபீலிங் ஒன்று வந்துச்சு. மொத்த ஃப்ளைட்டில் போகும்போது பறக்கிற ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் பழகி இப்போல்லாம் ஃப்ளைட்டில் ஏறும்போதே எரிச்சலாக இருக்குது, ஏறணும்னா தூங்கணும் மாதிரி இருக்குது. ஏன் ஏ தானே பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும். கல்யாணம் கட்டும்போது என்ன இருக்குது, சிரிக்க தொடங்கிட்டாங்க. மொத்த அவங்கள பார்க்கும்போது, அவங்கள தொடும்போது கரண்ட்டெல்லாம் அடிக்கும். விளங்குதா? பழக பழக பாலும் புளிக்கும். இப்போ என்ன இப்படி கேட்காதீங்க, உண்மையாக இருந்தால் சொன்னது இப்போ நான் புளிக்கிறேன் நான் உங்களுக்குன்னு கேட்காதீங்க. இல்லை நான் சொல்கிறேன் எதுவுமே. இப்போ ஆராதனை, நானும் மொதல் சர்ச்சுக்கு போனதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. மொதல் நான் போன சர்ச்சில் வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட இருக்கல, வெறும் டெம்பரிங் தான் இருந்தது. ஆனால் அது பயங்கர இன்பமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். ஏன்னா புதுமை, ஒரு புதுசு, வாவ். ஆனால் அப்புறம் மேலே பார்த்தா என்ன இது, ஒரே போரிங். நான் கை தட்டிக்கிட்டே கால் கலந்து கத்திக்கிட்டே கிடைக்கிறானுங்க. நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா? இது தான்
இந்த டெரக் வழியால் உள்ளே வர்ற இஸ்ரவேலர்களுக்கும் நடக்கிறது. அவங்க உள்ளே வந்து என்ன செய்கிறாங்க, உள்ளே வந்து அவங்க வெளியே பார்க்குறாங்க. வெளியே பார்க்கும்போது கொஞ்சம் நாள் போக போக, ஐயோ வெளியே சூப்பர் அப்பா, உள்ளே இருக்கிறத விட வெளியே சூப்பர், வெளியே கொஞ்சம் கூட இடம் இருக்குது, கூட மக்கள் நடமாட்டம் இருக்குது, கொஞ்சம் கூட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது, செயல்பாடுகள் எல்லாம் இருக்குது. அதனால் ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே வாரத நிறைய இஸ்ரவேலர்கள் அவ்வளோ பெருசாக நினைக்கிறது இல்லை. புரியுதோ? அப்போ ரட்சிக்கப்பட்டு வர்றவங்க அந்த வெளியிலேயே அந்த டெரக்டில் உள்ள வந்து அந்த ஏரியாவிலே சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு ஆபத்தான இடம். அப்போ அந்த ஆபத்துலேருந்து தப்புறதுக்கு வழி என்ன? அந்த மூடப்பட்ட பகுதிக்குள்ளே வந்துடணும். மூடப்பட்ட பகுதி என்னது? பரிசுத்த ஸ்தலம். அப்போ அதுக்குள்ளே வாரத்துக்கு நீங்கள் என்ன வழியால் வருவீங்க? அதுவும் இயேசு தான். ஆனால் இந்த தடவை இயேசு எந்த பேரில் காணப்படுறார்? எமெட். எமெட்னா என்னது? சத்தியம். சத்தியம்னா தேவனுடைய வார்த்தை. வாசல் டெரெக், ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்தால் போதாது, உள்ளே வர்றவங்க வார்த்தைக்குள்ளே நுழையணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ எமெட்டுக்குள்ள வர்றவங்க யாராக இருப்பாங்க? ஆசாரியர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ கிறிஸ்தவத்தில் யார் ஆசாரியர்கள்? நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள். ஆமாவா இல்லையா? அந்த காலத்திலிருந்து தமது ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிக ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். ராயல் பிரீஸ்ட்கள் பேதுரு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு இருக்கிற ஒரு பாக்கியம் என்னன்னு சொன்னால், நம்ம யூதர்களை மாதிரி லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எல்லாருமே அந்த எமெட் வழியால் உள்ளே வரலாம். ஓகேயா? இப்போ இந்த எமெட் வழியால் உள்ளே வந்தால் உள்ள மூணு விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் உள்ளே வாரீங்க தானே? உள்ள வந்தா உள்ள மூணு விஷயங்கள் இருக்குது. அந்த மூணு விஷயங்களும் என்னன்னா, இப்ப நீங்க உள்ள வாரீங்க தானே, நான் சொன்னேன் இப்ப இதுதான் ஆசரிப்பு கூடாரம், அங்கிட்டு கிழக்கு இங்கிட்டு மேற்கு. அப்ப உள்ள வந்துட்டோம் வைங்களே. உள்ள வந்தா நீங்க உள்ள வந்து வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மேசை இருக்குது. அந்த மேசையில ரெண்டு பாத்திரத்துல சமூக தப்பங்கள் எழுதிக்கிறீங்க. சமூக தப்பங்கள். இதுக்கு இங்கிலீஷில் பேர் ஷூ பிரெட், த டேபிள் ஆஃப் ஷூ பிரெட். ரெண்டு பிளேட்ஸ் இருக்கும். நீங்கள் உள்ளே வந்தால் உங்களோட வலது பக்கத்தில் ஒரு மேசை இருக்கும். அந்த மேசைக்கு மேலே ரெண்டு பாத்திரங்கள் இருக்கும். அந்த ரெண்டு பாத்திரங்களில் 12 அப்பங்கள் இருக்கும். புரியுதா? 12 அப்பங்கள், எப்போவுமே 12 அப்பங்கள் வச்சே இருந்திருக்கணும். அப்படியே உங்களோட இடது பக்கம் பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் உள்ளே வந்து வலது பக்கம் தான் இந்த மேசையை பார்க்குறீங்க. நீங்கள் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குத்து விளக்கு இருக்கும். இப்போ குத்து விளக்கு நம்ம சொல்லும்போது இஸ்ரவேல் குத்து விளக்கு வந்து இப்படி, சரிதானே? இதுதான் மினோரா. 1, 2, 3, 4, 5, 6, 7. புரியுதா? இப்போ இதில் இப்படி 10 வச்சுருப்பாங்க நெருப்பு. மெனோரான பேர்.
இடது பக்கம், வலது பக்கம் மேசை, ரெண்டு பிளேட்ஸில் சமூக தப்பங்கள், இடது பக்கத்தில் குத்து விளக்கு. இப்படியே நீங்கள் நேராக பார்க்கும்போது திரை இருக்குன்னு சொன்னேன். என்ன திரை அது? பரிசுத்த ஸ்தலத்தையும் மகாபரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற திரை. அந்த திரையோட ஒட்டுன மாதிரி ஒரு தூப வர்க்க பலிபீடம், அதுவும் ஒரு மேசை மாதிரி இருக்கும். ஆனால் அதில் எப்போ பார்த்தாலும் ஒரு தூப வர்க்க புகை எழும்புற ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பலிபீடம் மாதிரி. அப்போ அந்த பலிபீடத்தில் இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் ஒலிவை எண்ணெயை ஊற்றி 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 அதிலிருந்து அந்த தூப வர்க்கங்களும் ஒலிவை எண்ணெயும் சேர்ந்து எரிஞ்சு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். எந்த நேரமும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆசாரியர்கள் எப்போ பார்த்தாலும் வந்து அதுக்கு தூப வர்க்கங்களையும் ஒலிவை எண்ணெயும் ஊற்றி 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 அதை எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. எந்த நேரமும் அந்த புகை, அது எப்படிப்பட்ட ஒரு புகை, நான் நீங்கள் அந்த அந்த பரிசுத்த ஸ்தலத்துள்ளுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த அந்த புகை வந்து கண்ணெல்லாம் எரியாது, நல்ல வாசமாக அப்படி நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஒரு 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 வாசமான ஒரு புகை எழும்பிக்கிட்டே இருக்கும். நறுமணம், நறுமணம் நல்ல அருமையான மனம் வீசுகிற ஒரு விஷயமாக இருக்கும். இப்போ இந்த இதை பார்த்து தான் வேறு மதத்துக்காரங்க ஊதுபத்தி, ஊதுபத்தி தான் சொல்லுவீங்க நீங்கள், ஊதுபத்தி தான் சொல்லுவீங்க, ஊதுபத்தி சிஸ்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மதங்களில் இந்த கிறிஸ்தவ இல்லை கிறிஸ்தவ இல்லை யூத பழைய ஏற்பாட்டு விஷயங்கள் தான் நிறையா, சாம்பிராணியும் அப்படி தான். சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புகை வந்து நமக்கு கண்ணெல்லாம் எரிக்காது தானே, அதுக்காக புகை மண்டலமாக இருக்காது. கொஞ்சம் நிறையா புகை இருக்கும், ஆனால் அதுக்காக அந்த ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியாது, மூச்சு எடுக்க முடியாது, அந்தளவு இல்லை. இந்த சாம்பிராணி சிஸ்டம், ஊதுபத்தி சிஸ்டம், பலி கொடுக்குற சிஸ்டங்கள் எல்லாம் வந்தது பழைய ஏற்பாட்டில் இருந்து தான். அப்போ இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? அப்போ நீங்கள் எமெட் உள்ளுக்கால வந்த உடனே வலது பக்கத்தில் மேசை, ரெண்டு பிளேட்ஸில் சமூக தப்பங்கள், இடது பக்கத்தில் இந்த மெனோரா குத்து விளக்கு, நேர முன்னால் அந்த திரையோட ஒரு சின்ன பலிபீடம், அதில் இந்த சுகந்த வாசனை அந்த புகை அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் என்னத்துக்கு அடையாளம்? இப்போ சமூக தப்பங்கள் ரெண்டு பிளேட்டில் வச்சிருக்கிறது எதுக்கு அடையாளம்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு அவர் என்ன செய்கிறாரு? தாம் காட்டுக்கு கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு, நீங்கள் இதை வாங்கி புசுங்கள், இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். அப்போ அவர் அந்த அப்பத்தை பிட்டு இவங்களுக்கு கொடுக்கும்போது அவரும் சாப்பிட்டாரா இல்லையா? சாப்பிட்டார். அப்போ அவரும் அவருடையவர்களும் சாப்பிட்ற அந்த உணவுக்கு என்ன பேர்? திருவிருந்து. அப்போ அது யாரோட கொண்ட உறவுக்காக நம்ம அதை நாங்கள் காட்டணும்? இயேசுவோட நமக்கு இருந்த உறவை காட்டுறது. என்னுடைய மரணத்தை தெரிவிக்கும் வண்ணம் நான் வரும் வரை இதை செய்யுங்கள் என்றார். புரியுதோ? இப்போ ஏன் சாப்பாட்டை கொடுக்குறாரு? யூதர்களுடைய கலாச்சாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய ரகசியங்களை சொல்லி கொடுத்துருக்கார். நான் ஏற்கனவே யூத கலாச்சாரம் இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் ஒருத்தர் இன்னொருத்தரை ஏற்றுக்கொள்கிறதை எப்படி காட்டுவார்? நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேங்கிறத எப்படி காட்டுவார்? அவரோடு உட்கார்ந்து சாப்பிடுவதன் மூலம். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க உங்களை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டாங்கங்கிறதுக்கு அடையாளமாக என்ன செய்வாங்க? சாப்பிடுங்கம்பாங்க. நீங்கள் அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் அவங்கள ஏற்றுக்கொள்கிறீங்க, அவங்க உங்களோட உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களும் உங்களை ஏற்றுக்கொள்கிறாங்க. இதுதான் யூத கலாச்சாரம். அப்போ ஆண்டவராகிய இயேசு நமக்கு திருவிருந்தை கொடுக்குறாரே, அது என்னத்தை காட்டுது? நான் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு உறவு இருக்குதுங்கிறத காட்டுது. அப்போ அதை நம்ம இங்கே எப்படி தெரியல, மாதத்துக்கு ஒருக்கா செய்வீங்க, நான் ஸ்ரீலங்காலனா மாதத்துக்கு ஒருக்கா செய்வோம், இங்கே இந்த மாதிரி கம்யூனியன் இங்கேயும் அப்படி தான். ஓகே, அப்போ அப்படி நம்ம செய்கிறோம். இன்னொன்று,
நம்ம சகோதரர்கள் ஒருவரோடொருவர் யூதர்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குது. நீங்கள் ஒருவரோடொருவர் ஏற்றுக்கொண்டதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஒருவரோடொருவர் சாப்பிடணும். நீங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். அப்பம் பிட்குதல், அப்பம் பிட்குதல்ங்கிறது அதுதான். அதாவது நாங்கள் நம்ம பேச்சு வழக்கத்தில் சொல்லுவோமே கை நினைக்கிறதுன்னு. நான் ஒரு வீட்டில் போயிட்டு கை நினைக்கிறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்றதில்லை. கை நினைக்கிறதுன்னு அவங்க சொல்கிறது சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி தமிழில் கை நினைக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி யூதர்கள் அப்பம் பிட்குதல்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பம் தான் அவங்களுடைய சாப்பாடு. சோறு சாப்பிட்றது இல்லையா அவங்க? வணக்கம் தான். நம்மளோட சில சாப்பாடு சம்மந்தமான சில பேச்சு வழக்கங்கள், ஒன்று நான் கை நினைக்கிறது இல்லை. மற்ற சொல்லுவாங்க கஞ்சி ஊற்றுறது. என் கடைசி காலத்தில் எனக்கு கஞ்சி ஊற்றுறதுக்கு எனக்குன்னு ஒரு புள்ள வேணும். அப்போ கடைசி காலத்தில் வயசு போனவங்களுக்கு கஞ்சியாக ஊற்ற போகிறோம். அது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அது மாதிரி யூதர்கள் நானும் உங்களை ஏற்றுக்கொண்டேன், நீங்களும் என்னை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா நாங்கள் என்ன செய்வோம்? ரெண்டு தரத்தாரும் நம்ம அப்பம் பிக்குதல். அப்பம் பிக்குதல்னா என்ன? ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொண்ட சகோதர ஸ்நேகம். புரியுதோ? அப்போ ஏன் ரெண்டு பிளேட்டில் அப்பத்தை அங்கே சமூகத்தப்பங்களை வச்சாங்க, ஒரே பிளேட்டில் வைக்காம? ரெண்டு உணவுகள், ரெண்டு தரத்தாருடைய. ஒன்று நம்மளும் ஆண்டவரும் சேர்ந்து சாப்பிட்றது, ஒன்று நம்ம மற்றவங்களோட சேர்ந்து சாப்பிட்றது. புரியுதா? ஆண்டவரோடு இருக்கிற நம்முடைய உறவு ஒன்று, அடுத்தது ஒருவரோடு ஒருவர் வைத்திருக்கிற உறவு ஒன்று. அது புரியுதா உங்களுக்கு? இப்போ வருவோம் மினோராவுக்கு. இந்த விளக்க ஏன் இடது பக்கத்தில் வைக்கிறாங்க? அந்த அறைக்கு வெளிச்சம் தாரது இந்த விளக்கு தான். ஏழு பொன் குத்து விளக்குலாம், ஏழு விளக்கு. அந்த நீங்கள் முன்னுக்கு அந்த புகையோடு வருமே, அதில் வந்து கூடுதலாக புகைத்தான் இருக்கும். ஆனால் திரையால் மூடுபட்டிருக்கு தானே, மேலேயும் மூடி இருக்குது, கூரை மாதிரியும் போட்டு தானே இருக்குது. அப்போ எம்எட் குழுக்கான உள்ளுக்கு வந்துட்டா பகலாக இருந்தாலும் அவ்வளோ வெளிச்சமாக இருக்காது. அப்போ வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சத்தை கொடுக்கறது தான் இந்த மெனோரா. அப்போ அது எதுக்கு அடையாளம்? அதுக்குள்ளே இருக்கும்போது இப்போ மெனோரா பல விஷயங்களுக்கு அடையாளம். மெனோராங்கிற இந்த ஏழு வந்து சிருஷ்டிப்பில் அந்த முதல் ஆதியாகமம் ஒன்று ஒன்று இருக்குதே, அதுக்கும் இது தான் அடையாளம். ஏன்னா எபிரிய மொழியில் ஏழு சொற்கள் வருது. அதிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த அந்த ஏழு சொற்களையும் இது அடையாளப்படுத்துது. இன்னொரு விதத்தில் ஏழு பண்டிகைகளை அடையாளப்படுத்துது. பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அசைவாட்டும் முதல் கண் பண்டிகை, அறுவடையாகிய பெந்தகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, யோம் கிப்பூர் அந்த ஒப்புரவாக்குதலின் பண்டிகை, சுக்கோத் அந்த கூடார பண்டிகை. ஏழு பண்டிகைகளை அது குறிக்குது. இப்படி பல அடையாளங்கள் இந்த மெனோராவுக்கு இருந்தாலும் இந்த எமெட்டுக்குள்ளுக்கான வந்த உடனே அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிறது எதை காட்டுதுன்னா தேவன் நமக்கு கொடுத்த வெளிச்சத்தை காட்டுது. 119 சங்கீதம் 105 வசனம் அந்த வெளிச்சத்தை பற்றி என்ன சொல்லுது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்ப இந்த மெனோரா எதை காட்டுது? வசனம், தேவனுடைய வசனத்துக்கு அடையாளம், தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளம். புரியுதோ? இப்ப அந்த திரையோடு இருந்த அந்த ஒரு பீடம், தூபவர்க்க பீடம், அதில் அந்த புகை எழும்புதே, அது எதுக்கு அடையாளம்? நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 8 போனீங்கன்னா, ரெவலேஷன் சாப்டர் 8 நீங்கள் போனீங்கன்னா, அங்கே இந்த மூணாவது வசனத்தை யாராவது வாசிங்க. 3-4 வசனங்களை வாசிங்க. யாராவது வாசிங்க ப்ளீஸ். தூபம் காட்டும் பொற்கலசம். ஓகே,
சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொறுப்பிடத்தின் மேல் சகல பரிசுத்த வான்களுடைய ஜெபங்களோடு செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே, இந்த தூப வர்க்கம், இந்த உள்ள இருக்கதே தூப வர்க்கம், சென்சர் ஆஃப் இன்சென்ஸ், அது வெளிப்படுத்தல் 8 நாளின்படி எதுக்கு அடையாளமாம்? பரிசுத்தவான்களின் ஜெபம். இப்போ பைபிள் இருந்தால் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மேசையில் இருக்கிற அப்பங்கள் ஆண்டவரோடு இருக்கிற உறவையும் மற்ற சகோதரர்களோடு இருக்கிற உறவையும் காட்டுதான். இந்த மெனோரா, அந்த குத்துவிளக்கு, தேவனுடைய வார்த்தையாகிய வெளிச்சம் விளக்கு, அதை காட்டுதான். நேர முன்னால் மேற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தூபவர்க்க அந்த பலிபீடம், அந்த பீடம் பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை காட்டுதான். புரியுதா உங்களுக்கு? அப்போ நல்லா கேட்டுக்கிறீங்க, டெரெக் வழியால் உள்ள வார இஸ்ரவேலர்கள் அவங்க என்ன தான் உள்ள வந்தாலும் அவங்க போதிய அளவு பாதுகாப்பா இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் உலகத்துக்கும் இன்னும் நிறைய தொடர்பு இருக்கிறபடினால லேசா இவங்களுக்கு உலகத்துக்குள்ள போயிடலாம். ஏன்னா இவங்களுக்கு தொடர்பு இருக்கு இல்லையா. அப்ப உள்ள இருக்கிறதெல்லாம் ஆரம்பத்துல இன்பமா இருந்ததுக்கு போக போக புளிச்சு போறபடினால உலகத்துக்கு முடியும் இவங்களை கவர்ந்து வெளியே எடுக்கிறதுக்கு, திரும்ப இவங்க வெளியே ஓடிட முடியும். ஆனா எமெட்டுக்குள்ளுக்கால உள்ள வந்தாங்கன்னா ஒரு பெரிய பாதுகாப்பு. என்ன பாதுகாப்புனா வெளியே தெரிகிறது குறைவு, தெரியாதே. இப்போ உள்ள வந்துட்டாங்கன்னா திரை மூடி தானே இருக்குது. அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு எது பாதுகாப்பு? நம்ம எந்த அளவுக்கு உலகத்தை விட்டு வெளியே வந்து வர்றோமோ அந்த அளவு பாதுகாப்பு. ஆனால் உலகத்தை விட்டு வெளியே வந்தால் எதுக்குள்ளே போகிறது? வார்த்தைக்குள்ளே போனால் தான் இன்பம். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம உலகத்தில் தானே இப்போ வாழ்கிறோம். நம்ம வேலை செய்கிறது, உலகத்தில் போய் வாரது, உலகத்தில் பழகிறது, உலகத்தில் பொருட்கள் வாங்க போகிறது, உலகத்தில் உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் இயேசுவானவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காரு. என்ன? நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. அப்படி இருக்கும்போது, நம்ம உலகத்தில் இருக்கும்போது நம்மளை உலகத்தால் கவரப்படாமல் பாதுகாத்து கொள்றதுக்கு இருக்கிற ஒரே வழி தேவனுடைய வசனம். அப்ப தேவனுடைய வசனத்துக்கு உள்ள வந்தா சும்மா பைபிளை வாசிச்சு 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 வாழ்ந்து ஒரு பாதுகாப்பா இருக்க முடியாது. நமக்கு அந்த 4 விஷயமும் வேண்டுமா? என்னதான் அந்த 4 விஷயம்? 1, ஆண்டவரோட இருக்கிற அந்த உறவு, சமூக தப்பங்கள் ஒரு பிளேக். அடுத்தது மற்ற கிறிஸ்தவர்களோட நமக்கு இருக்கிற உறவு, சகோதரர்களோட இருக்கிற நம்முடைய உறவு, அந்த அடுத்த பிளேட். அப்புறம் கர்த்தருடைய வசனத்துக்குள்ள சும்மா வந்து வேலை இல்லை, அதை வாசிச்சு படிச்சு வளரணும். அப்ப நமக்கு கற்றுக் கொடுக்கிறவங்க தேவை. கற்றுக் கொடுக்கிறவங்க கற்றுக் கொடுத்தா தான் தேவனுடைய வசனம்ங்கிற வெளிச்சத்துக்குள்ள நம்ம வளர முடியும். இதோட நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் தேவை, பிரேயர். புரியுதா? அப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இந்த 4 விஷயங்களும் இருக்கு தானே. இப்ப நீங்க போகணும் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துக்கு. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் என்ன நடந்தது? பெந்தகோஸ்தே நாள் அன்று 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆமாவா இல்லையா? 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க ஞானஸ்நானம் பெறாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறாங்க. சரி, இப்போ எனக்கு சொல்லுங்க, அப்படி ரட்சிக்கப்பட்டாங்கிறது இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்து பாஷையில் சொல்றதா இருந்தா அவங்க எதுக்குள்ள வந்துட்டாங்க? டெரெக்ட் வழியால ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஆனால் அதுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லையா? அதனால பாதுகாப்பு போதாது. ஏன்னா உலகத்துக்கு அவங்க போக முடியும். அப்போ சிலர் 2 அதிகாரத்தில் 42 கவனிங்க, இவங்க யாரு? இந்த 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க இல்லையா, 3000 பேர் ஞானஸ்நானம் பெறாங்க இல்லையா,
இவங்க டெரக் வழியால் உள்ள வந்தாலும் ஊழியக்காரங்க அதாவது அப்போஸ்தலர்கள் அவங்கள அந்த இடத்துலையே இருக்க விடலை. அவங்கள எம்மற்றுக்குள்ளுக்கால தேவனுடைய வார்த்தைக்குள்ளுக்கால கொண்டு வராங்க. உள்ள வந்த உடனே என்ன இருக்குது திரும்ப பாருங்க, அந்த ஒவ்வொன்றையும் பாருங்களே. முதலாவது என்னதை பார்க்குறாங்க உள்ள வந்த உடனே, இந்த பாருங்க இது மெனோரா. இது என்ன செய்யுது? தேவனுடைய வசனத்தை உபதேசம்னா அப்போஸ்தலர்கள் எதை உபதேசித்தாங்க? தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தையை அவங்க டெய்லி கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மெனோரா அவங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையுது. அடுத்தது அந்யோன்யம் இந்த இடத்துல சொல்லப்படுறது என்ன? அது அடுத்த சைடில் இருக்கிற மேசை, அதில் இருக்கிற ஒரு பிளேட் அப்பம். தேவனோட அந்யோன்யம்னா என்னது? தேவனோடையான அந்த உறவு. புரியுது அவங்களுக்கு? தேவனோடையான உறவு. மூணாவது பாருங்க, அதே மேசையில் இருக்கிற அடுத்த பிளேட் என்னது? அப்பம் பிட்டுதல். ஒருவரோட ஒருவர் இருக்கிற அந்த, நான் சொன்னேனே அந்த கை நினைக்கிறது மாதிரி அப்பம் பிட்டுதல். அதுதான் அந்த தூப வர்க்கம். அப்ப என்ன நடக்குது? அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரத்தில் தான் சர்ச் தொடங்குது. அப்பதான் மொத்த மொத்த சபை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப சபையை தொடங்கும் போதே இந்த சபையை எப்படி நடத்தணும் அப்படின்ட்டு ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்திட்டார். அதனுடைய பேட்டர்ன், அதனுடைய அமைப்பு முறை எங்கேருந்து அவங்களுக்கு கிடைக்குது? ஆசரிப்பு கூடாரத்திலேருந்து அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ அவங்கள வெளியவே வச்சிருந்த ஆபத்து அவங்கள நேர உள்ள கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அவங்க எம்மெட்டுக்குள்ள அவங்கள பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வராங்க. இப்போ நல்லா கவனிங்க, ஆசரிப்பு கூடாரம்னாலே பரிசுத்தம் தான். இல்லை இல்லை, ஆனா வெளியே உள்ள ஏரியாவுக்கு பரிசுத்த ஸ்தலம்னு சொல்றது இல்லையே. அப்ப பரிசுத்த ஸ்தலம்ங்கிறது அதை விட பரிசுத்த ஸ்தலமா இருக்குமா இல்லையா? இப்ப ஆசரிப்பு கூடாரம்னாலே பரிசுத்தம் தான். அப்ப அதை விட எவ்வளவு பரிசுத்தமா இருக்கும் பரிசுத்த ஸ்தலம்? அதை விட எவ்வளவு பரிசுத்தமா இருக்கும் மகா பரிசுத்த ஸ்தலம்? யோசிச்சு பாருங்க. அப்ப அதனால ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தாச்சு, உடனே அந்த ஆள் பரிபூர்ணம் அடையலை, உடனே செத்து போயிட்டா பரவாயில்ல போயிடலாம் ஆண்டவர்கிட்ட. ஆனா தொடர்ந்து உலகத்துல வாழணுமா இருந்தா அந்த ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலேயே இருந்தா போதாச்சு, சீக்கிரம் நம்ம பின் வாங்கிடும். அடுத்தபடி உள்ள நம்ம வந்தே ஆகணும். ஏன்னா நம்மளை தான் ஆசாரியராக்கியாச்சு, அதனால நமக்கு உள்ள வரலாம். அப்ப நம்ம உள்ள வந்துட்டா உள்ள இருக்கிற அந்த நாலு விஷயமும் நமக்கு அவசியம். இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்பனை பண்ணி பாருங்கள், நீங்கள் இந்த நாலு விஷயத்தையும் வச்சுருக்கிறீங்களான்ட்டு. அந்த பிரதர் சொன்னார், அவர் ரசிக்கப்பட்டு நாலு வருஷம்ன்ட்டு. 10 வருஷம் ரசிக்கப்பட்டவங்க இருக்கீங்க, 15 வருஷம், 20 வருஷம், 35 வருஷம், 40 வருஷம் ரசிக்கப்பட்டவங்களாம் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆராய்ஞ்சு பாருங்கள், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை எந்த லெவலில் இருக்குது. டெரக் வழியால் உள்ள வந்து அவ்வளவு தான் நீங்கள் இருக்கிற இடமா இருந்தால் ஆபத்தான இடத்துல இருக்கிறீங்க. மற்ற ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோமே, மிச்சத்தை ஆண்டவர் பார்த்துக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் பார்த்துக்கிறதுக்கு தான் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். புரியுதா? அப்போ நீங்கள் யோசிங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒவ்வொன்றா கேட்குறேன், நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், உங்களுடைய ஆராய்ச்சி பண்ணி, கற்பனை இல்லை ஆராய்ச்சி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது இருக்கான்ட்டு. உள்ளே வந்த உடனே முதலாவது என்னத்தை பார்க்குறாங்களா? இந்த விளக்க பார்க்குறாங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் எந்த அளவு நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க, வாசிக்கிறீங்க இல்லை படிக்கிறீங்க, விளங்குதா? உங்கள் சர்ச்சஸில் பைபிள் ஸ்டடீஸ் இருக்கும், கலந்துக்கிறீங்களா? எந்த அளவு வேதத்தை நீங்கள் ஆழமாக படிக்கிறீங்க? பைபிளில் இருக்கிற 66 புத்தகங்களையும் மனப்பாடமாக சொல்ல தெரியுமா? எந்த அளவுக்கு பைபிள் தெரியும்னு செக் பண்ணுறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் பாங்க, 66 புத்தகத்தையும் தெரியாது. 1 நாளாகமத்துக்கும் 2 நாளாகமத்துக்கும் இடையில 2 கொரிந்தியரை தேடிக்கிட்டு இருப்பாங்கதா. சில புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கான், பழைய ஏற்பாட்டில் இருக்காரேன்னு சில பேருக்கு தெரியாது. சில பேருக்கு தெரியாது
சிதேக்கியா புத்தகம் எங்கன்னு இருக்குன்னே தெரியாது. புரட்டுங்கன்னா தேடிக்கிட்டே இருப்பாங்க. தேடி சொன்ன இல்லையே, நான் என்றைக்குமே இருக்கலையே, இப்போயே இருக்க போகுது. சில நேரம் சொல்லுவேன், யூதா 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கன்னு, உடனே புரட்டிக்கிட்டு இருப்பாங்க. தேடி 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 நல்லா பார்ப்பாங்க, இங்கே டக்குன்னு வெளிப்படுத்தல் வந்துருச்சே எப்படின்னு. அப்புறம் சொல்லுவாங்க இல்லை, ஆமாம் இல்லை. ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க ரசிக்கப்பட்டு 40 வருஷம் அப்படின்ட்டு. சமீபத்தில் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நான் சும்மா ஜோக் அடிப்போம்னு சொல்லிட்டு ஜோக்காக சொல்லிவிட்டேன், யூதா 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கன்னு. பாஸ்டர்ஸ் புரட்டுறாங்கடா அப்பா, புரட்டுறாங்க. என்னையை விட சீனியர் பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதாவது நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்திலேருந்து பாஸ்டராக இருந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க, புரட்டி புரட்டி தள்ளுறாங்க. அப்புறம் என்னையை பார்க்குறாங்க, என்னமோ நான் தவறுதலாக சொன்ன மாதிரி, இதை கூட தெரியாமல் நீ வந்திருக்கிறேங்கிற மாதிரி பார்த்தாங்க. இப்போ எனக்கு ஒரு மாதிரி போயிடுச்சு. ஏன்னா இது சொன்னோம், பிலீவர்ஸாக இருந்தால் பரவாயில்ல, இதெல்லாமே பாஸ்டர்ஸாக இருக்காங்க. அப்புறம் ஒரு மாதிரி சமாளிச்சிட்டேன் பார்த்தீங்களா. இல்லை நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறணும் இதெல்லாம் இல்லை அப்படின்னு. அப்புறம் எல்லாரோட மூஞ்சும் அப்படி சுருங்கி போயிடுச்சு. ஏன்னா 2வது அதிகாரம் 1வது வசனம் தானே சொன்னேன், 7-8 சொன்னால் ஒருவேளை இல்லையோ, 2வது அதிகாரம் கட்டாயம் இருந்தாலே ஆகணும். சொல்லுவேன், 117வது அதிகாரம் 3வது வசனம் அப்போ கட்டாயம் 3வது வசனம் இருக்கும். அது 2 வசனத்தில் முடிஞ்சிருச்சுங்கிற விஷயம் தெரியாது. 117வது சங்கீதம் 3வது வசனத்தை பாருங்கன்னா பட்ட கட்ட கட்டணும் திருப்புவாங்க. திருப்பிட்டு ஷுவர் இல்லாமல் பார்ப்பாங்க, என்ன இது ஏன் பைபிளில் மட்டும் தெரியலையோ. ஏன்னா பாஸ்டர் சுரேஷ் சொன்னால் கட்டாயம் இருக்கத்தானே வேணுங்கிற மாதிரி ஒரு. ஆனால் கேட்டால் ரட்சிக்கப்பட்டு 35 வருஷம் 40 வருஷம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு பைபிள் தெரியும். நமக்கு சொல்லிடுறாங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு பைபிள் தெரியும், எந்த அளவுக்கு உங்களுக்கு பைபிள் தெரியுமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பாதுகாப்பு. எங்கேருந்து பேய்கிட்ட இருந்து இல்லை, உலகத்துக்கிட்ட இருந்து. வசனம் தெரியாதவங்க தான் பின்வாங்குவாங்க. பின்வாங்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது, அதில் ஒரு வழி கள்ள உபதேசம். கள்ள உபதேசம் வரும் இல்லை, விதவிதமாக வருது. அப்போ அந்த கள்ள உபதேசத்துலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன, வசனத்தை தெரிஞ்சுக்கிறது. ஒழுங்காக வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டால் யாருக்கும் வந்து உங்களை ஏமாற்ற முடியாது. இப்போ இன்றைக்கி பாருங்கள், தமிழ் கிறிஸ்தவ உலகத்தில் எவ்வளவு கள்ள உபதேசங்கள் வந்துருச்சு. செழிப்பு உபதேசம் வந்துருச்சு, பரலோகத்துக்கு போய் வர உபதேசம் வந்துருச்சு, சாவாமை உபதேசம் வந்துருச்சு, தெரியுமா சாகிறதே இல்லைம்மா. அப்புறம் ஐயோ ஏகப்பட்ட உபதேசம், திருத்துவம் இல்லைங்கிற ஒரு ஒருத்துவ கள்ள உபதேசம் வந்திருக்குது. இப்போ திருத்துவத்துக்கு எதிரானது இன்னைக்கு நிறையா. அப்புறம் அந்த தண்ணியை திராட்சை பார்க்குறேன், டெலிஃபோனை சார்ஜ் பண்ணுறேன், பண நோட்டு பெரிய சின்ன நோட்டை பெரிய நோட்டாக்குறேன் இல்லையா, இதெல்லாம் இப்போ நிறையா வந்திருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியுமோ தெரியாதோ தெரியாது, இருக்குது தமிழ் கிறிஸ்தவ உலகத்தில். இதுக்கு மக்கள் அகப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க ஒழுங்கான உபதேசங்களை படிக்கிறது இல்லை. அப்போ அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் என்றைக்கு சபை தொடங்குதோ அப்போவே புதிய ஏற்பாட்டு சபை ஆசரிப்பு கூடாரத்து முறைமையை உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போஸ்தலருடைய உபதேசமாகவே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேதத்தை கற்றுக்கொள்வது குறைவாக இருந்தால் நீங்கள் ஆபத்தான இடத்துல இருக்கிறீங்க, நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும். புரியுதோ? அடுத்தது நீங்கள் அந்நியோன்யத்தில், அந்நியோன்யம்ங்கிறது ஆண்டவரோடு இருக்கிற உறவு, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு எப்படி இந்த புதிய ஏற்பாட்டில்னா, ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற உறவு, திருவிருந்து. இப்போ சில பேர் வந்து சில சர்ச்சஸில் எப்படி தெரியுமா, சில பேர் கம்யூனியன் சர்வீஸுக்கு மட்டுமே போவாங்க. பார்த்துருக்கீங்களா, இங்கே மலேசியாவில் அப்படியான்னு தெரியல, ஸ்ரீலங்காவில் இருக்குது இந்த மாதிரி சில கூத்துக்க. கம்யூனியன் சர்வீஸுக்கு மட்டும் சர்ச்சுக்கு போவாங்க, திங்கிறதுக்குனே போவோம். அது இல்லை, இது கம்யூனியனுங்கிறது ஆண்டவரோடு இருக்கிற அந்த அந்நியோன்யம்ங்கிறது நம்ம அவரோட உட்கார்ந்து ஒன்றா சாப்பிட்ற அந்த உறவு, அப்போ தேவனோடையான அந்த உறவு. அடுத்தது அப்பம் பெற்றுதல், சகோதரர்கள் கிடையில நல்ல ஒரு உறவு இருக்கணும். இப்போ அப்படி இருக்கிறதுக்கு இருக்கிற தடை என்னன்னு சொல்லுங்கள். இப்போ கிறிஸ்தவர்கள் ஒருவரோட ஒருவர் இருக்கிற உறவை முறிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நான் எதிர்பார்க்குறேன்
மற்றவர் என்னைய மாதிரி சிந்திக்கணும், என்னைய மாதிரி இருக்கணும். புரியுமா? புரியுதா உங்களுக்கு? இப்போ இவர் நான் பார்க்குற கண்ணோட்டத்தை தான் இவரும் பார்க்கணும். நான் சரின்னு சொல்கிறது இவர் சரின்னு சொல்லணும், நான் பிள்ளைன்னு சொல்கிறது இவர் பிள்ளைன்னு, அப்போ இவர் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். என்ன இவருடைய கருத்து வேறுபட்டுச்சுன்னு சொன்னால் வேணாம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எப்படி தெரியுமா, ஐயோ நான் சபைக்கு போனால், பெசாமல் சபைக்கு போவேனா, உட்காருவேனா, ஆராதனை கலந்து கொள்வேனா, முடிஞ்சோன்னா நான் பாட்டுக்கு புறப்பட்டு போயிடுவேன். ஏன் வேணாண்டா சாமி வம்பு. ஏன்னா மக்களோட பழகுனா தேவையில்லாத பிரச்சனை வரும், தேவையில்லாத குழப்பம் வரும் அப்படின்னு. இப்போ இது உலகத்தின் பார்வையில் சரி, ஆனால் கிறிஸ்தவ பார்வையில் இது பிழை. ஏன்னா சபை உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே பரிசுத்தவான்களும் பரிபூர்ணவான்களும் கிடையாது. புரியுது உங்களுக்கு? இப்போ நம்ம வந்து பைபிள் ஸ்கூல் படிக்க வந்தாலும் இதையும் படிச்சுக்கிறோம். என்னத்தை பெருசாக ஆசரிப்பு கூடாரம் எபிரேய மொழியெல்லாம் தெரிஞ்சு வேலை இல்லை, சபையில் நடந்துக்கிற வழி பூரா தெரியாட்டி. ஒரு ஐக்கியம் சகோதரர்களோட கிறிஸ்தவங்களோட நல்ல ஒரு உறவு நமக்கு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதுதான் அந்த சமூக தப்பங்களுடைய ஒரு பாத்திரத்தினுடைய அடையாளம். இது புதிய ஏற்பாட்டு சபை இருந்தது. அப்பம் பிற்குதலிலும் அடுத்தது ஜெபம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஜெபிக்கிறது இல்லைங்க. பாருங்க, நான் முந்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன், இப்போ ஞாபகப்படுத்துறேன், ஜெபம்னா விண்ணப்பம் மட்டும் இல்லை. சில பேர் உண்மையிலேயே சில பேர் சொல்லுவாங்க, தான் நான் 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்டவங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஆக்களை பார்த்தா எனக்கு பயம். அவங்க 3 மணி நேரம் ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, அவங்க சொல்கிற டைமை கேட்டாலே எந்த ஆவி ஆத்மா சொல்கிறன்னா நடுங்கும். 3 மணி நேரம் விடிய 3 மணிலேருந்து, எண்ட தெய்வமே, விடிய 3 மணிலேருந்து 6 மணிங்கிறது நான் எல்லாம் வாழ்க்கையிலே காணாத நேரங்கள். அந்த நேரங்கள் நான் கண்டதே கிடையாது, காண ஆசையும் கிடையாது. அதில் வேற சொல்லுவாங்க, ஆண்டவர் ஒரு நாள் எழுப்புவாராம், கர்த்தர் எழுப்பி ஜெபியும் பாராம். நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 44 வருஷமாக நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னைக்காவது ஆண்டவர் என்னை எழுப்பட்டும் ஜெபிக்கிறதுக்கு, பரிசுத்த நாக்க பிடிங்கிற மாதிரி என் 4 கேள்வி கேட்பேன். நாதா நீர்தான் சொல்லியிருக்கிறீர் பரிசுத்தவான்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை தருவதாக. நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உமக்கு பார்க்க பிடிக்கவில்லையோ, ஏன் இப்பொழுது என்னை எழுப்பி ஜெபிக்க சொல்லுகிறீர்? மாட்டேன், உறங்க போகிறேன்னு தூங்க போகிறேன். அதனாலே இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்ன எழுப்பினது. ஆனால் இந்த மாதிரி இந்த ஆவியானவர் எழுப்பினார், நான் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிச்சேன்னு சொல்கிற சில பேர்னுடைய ஜெபங்களை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விண்ணப்பமாகவே தான் இருக்கும். அதே ருட்டீன், ஒரே விண்ணப்பத்தை 10 விதமாக கேட்பான். வாங்கதான் இப்போ சொல்லாமே, எங்களோட முக்கியமான விண்ணப்பம் பக்கத்து வீட்டுக்காரன் சாகணும்ன்ட்டு, அந்த ஒரே விண்ணப்பம் தான், ஆண்டவரே இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் சாக வேண்டும், அதான் பக்கத்து வீட்டில் இருக்கிறவனே அப்படியே ஐயா. எத்தனை பேரை வேதத்தில் நீர் அடித்தீர், அந்த வல்லமே உமக்கு இருக்கிறதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவனே அடியும் ஆண்டவரே, ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரனே அடியும் ஐயா, நீர் அடித்ததாய் விசுவாசிக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரே ஜெபம், சிரிச்சி இன்பமா துன்பமா வேதனையா கண்ணீரோடு கேட்கிறேன், இன்னையாவது அவனை வைக்காமல் எடுத்துக்கொள்ளும்னா தான். எப்படியெல்லாம் ஒரே ஜபத்தை விதவிதமாக பண்ணுறது பண்ணிக்கிட்டு நினைக்கிறது ஒரு பெரிய பரிசுத்தவான்ட்டு. இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் எவ்வளோ நேரம் ஜபிக்கிறீங்க சொல்லுவேன், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 60 நிமிஷம், 2 ஹவர். உங்கள் ஜபத்தில் கூடுதலாக என்ன இருக்குது? இந்த கேட்கறது தான் இருக்குதா இருந்தால் உங்கள் ஜெபம் வந்து வெறும் காவாசி ஜெபம் தான். நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும், நன்றி செலுத்தணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை நமஸ்கரிக்கணும். 25% ஸ்தோத்தரித்து, 25% துதித்து, 25% நமஸ்கரித்த பிறகு தான் 25% விண்ணப்பிக்கணும். அப்போ நீங்கள் ஒரு ஹவர் நீங்கள் ப்ரே பண்ணுறதா இருந்தால் 15 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி, 15 நிமிஷம் துதித்து, 15 நிமிஷம் ஆராதித்து, 15 நிமிஷம் தான் விண்ணப்பிக்கணும். இதுவும் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கான ஜெபம் இல்லை, அவ்வளோதான்.
மற்றபடி இந்த முழங்கால் தேயறதுக்கெல்லாம் ஜெபிக்கணும். அது அப்படியெல்லாம் மைபிளில் எனக்கு காட்டுங்க, முழங்கால் தேயறதுக்கு ஜெபிக்க இருக்கா? அழக ஆவிக்குரிய பாஷா அட்டிப்பானுங்க. முழங்கால் யுத்தம், முழங்கால்லேருந்து எப்படி ஐயா யுத்தம் இருக்கும்? ஒருத்தர் அன்னைக்கு சொல்கிறார், என்ட முழங்கால் ரெண்டும் தேஞ்சி இருக்கு. ஏன் இல்லை, நான் முழங்கால்லேருந்து தான் ஜெபிக்கிறேன். ஆனால் பார்க்குறேன் நம்ம அளவுக்கு கூட நல்லா இல்லை, நம்ம அளவுக்கு கூட அந்தால் நல்லா இல்லை நம்ம. அப்போ அவரோட முழங்கால் ப்ரேயர் வேஸ்ட். இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, இந்த முழங்காலில் இருக்கிறதும் இத்தனை மணிக்கு எழும்புறதும் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறதும் மறைந்த இந்த சடங்காச்சாரத்தை உள்ளே கொண்டு வந்துட்டாங்களே ஒழிய, அந்த ஸ்தோத்திரம் துதி நமஸ்காரம் விண்ணப்பம்ங்கிற அந்த முறை இன்னும் அவங்களுக்குள்ள உருவாகலை. நான் சொல்றது, ஆகவே உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்க ஒழுங்குபடுத்திக்கணும், சரியா ஜெபிக்கணும். சும்மா அவர் கணக்கில் உட்கார்ந்து வேலை, சும்மா பொய்க்கு 3 hour கேட்கறது விட ஒழுங்கா 30 minutes ஜெபிக்கிறது மேல். அதை தான் நான் சொல்ல வரேன், உங்களுக்கு வேணுங்கதா? 3 hour பொய்க்கு ஜெபிச்சு வேஸ்ட் பண்றதை விட, அப்ப நீங்க கேட்கணும், அப்ப ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். கேட்பார், ஆனால் ரொம்ப சந்தோஷமாக கேட்க மாட்டேன். ஏன்னா ஸ்தோத்திரம் துதி ஆராதனை இல்லாத ஜெபம் உப்பு சப்பு இல்லாத ஒரு சாப்பாடு மாதிரி. என்ன செய்ய, தின்னு தொலைக்கணும்னு திம்பமே சில நேரம். அது மாதிரி ஆண்டவர் நீ கேள், நான் கேட்டு தொலைக்கிறேன்னு சொல்லிட்டார் இல்லையா, அதனால கேட்பார். ஆனால் சந்தோஷமாக கேட்டு, அதனால தான் நிறைய பேருடைய ஜெபங்களுக்கு பதில் வர்றது கிடையாது. சொல்லுவாங்க, நானும் ஜெபிக்கிறேன், உபவாசம் இருந்தெல்லாம் ஜெபிக்கிறேன், நிறைய பேருக்கு சொல்லி ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு பதில் கிடைக்கிறதில்லை? ஏன்னா நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறதில்லை. ஸ்தோத்திரம் துதி நமஸ்காரம் தான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறது, புரியுதோ? அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த இந்த டெரெக் எமெட் அந்த ரெண்டு பகுதியையும் நம்ம படிக்கிறத ஒரு முன்னுரை மாதிரி எடுத்துக்கிறோங்க இந்த பாடத்துக்கு, ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், ரொம்ப சீக்கிரமாக அந்த கடைசி மகாபரிசுத்த ஸ்தலத்தை பற்றி பேசிட்டு அந்த திரை அதுகளை பார்த்துட்டு நம்ம அப்படி உடனே தாவீதினுடைய கூடாரத்துக்கு போக போகிறோம். நம்முடைய மெயின், நம்முடைய பிரதானமான கவனமே தாவீதினுடைய கூடாரத்தில் தான் இருக்க போகுது. தாவீதினுடைய கூடாரம்னா என்ன, ஏன் அது உருவாயிச்சு, அது எப்படி உருவாயிச்சு, அப்படியெல்லாம் நம்ம பார்த்து அதில் பல மர்மமான விஷயங்களை நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இது. ஏன்னா தாவீதின் கூடாரம்னு நம்ம பார்க்கும்போது சும்மா ஒரு கூடாரத்தை பற்றி பார்க்கல, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதுக்கு தாவீது உருவாக்கின ஒரு கூடாரம். உண்மையை சொல்லுங்கள், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதுக்கு சாலமோன் தேவாலயம் கட்டினார்னு தெரியுமா தெரியாதா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஐயோ ஏன் தூக்குறீங்க? இல்லை ஐயே, தெரியாதா? சாலமோன் தேவாலயமே கட்டினார்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அவ்வளோதான். மோசே ஆசரிப்பு கூடாரம் செஞ்சாருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ சொல்லுங்க, மோசேயின் கூடாரத்துக்கும் சாலமோனுடைய தேவாலயத்துக்கும் இடையில இதே நோக்கத்துக்காக உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதுக்கு 40 வருஷமா தாவீது செஞ்சிருந்த ஒரு கூடாரம் இருந்ததுன்னு எத்தனை பேருக்கு தெரியாது? அதுதான் இந்த பாடம், விளங்குதா? பைபிளில் இருந்து தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், விளங்குதா? பைபிளில் இருக்கு, ஆனால் நிறைய பேருக்கு இந்த சங்கதி தெரியாது, சரியா? அப்போ அந்த தாவீதின் கூடாரம் தான் நம்முடைய மெயின் ஃபோக்கஸ். அத்தனை இருந்தால் நிறைய விஷயங்கள், ரகசியங்கள் நம்ம படிக்க போகிறோம். அதை ஒழுங்காக படித்தோம்னா உண்மையாக சொல்கிறேன், நாளையிலேருந்து தாவீதின் கூடாரத்துக்குள்ளே இறங்கிடுவேன் எப்படியுமே. அதான் இன்னைக்கு வேக வேகமாக வந்துட்டேன்னா, அதை ஒழுங்காக படித்தோம்னா நம்ம சும்மா இந்த பாடத்தை படிக்கிற மாதிரி இல்லை, நம்முடைய வாழ்க்கையே மாறும், நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய ஊழியம் மாறும், நம்முடைய பெரிய ஆசீர்வாதம் வரும். அப்போ இது வெறும் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த வெளி அந்த அமைப்பை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன்.